வெல்கம் டு இஹ்லாஸ் ஆன்லைன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டினியூஸ் சீரீஸில் மாடல் 15 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து டாபிக் நிறைய மாடல் உங்களுக்கு எடுத்து வந்து 14 மாடல் எடுத்திருக்கோம். அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு மாடல் 15 பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு அதுஷி தேஷ்பந்த் அவர் எழுதக்கூடிய த டு த லேண்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்ற இந்த டாபிக் ஒரு ஸ்டோரி வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் பி அந்த டாபிக் இருக்குது. ஸ்டார்ட் பண்ண அந்த டாப்பிக்கை பற்றி, டு த லேண்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்ற டாபிக் வந்து அதிஷி தேஷ்முக் அவர் வந்து டிராவலாக எழுதியிருக்காரு. அதாவது அந்த மிலம் கிளேஷியர், வாக் டு த மிலம் கிளேஷியர் ஆன் தி எட்ஜ் ஆஃப் டிபெட்னு சொல்லி, மிலம் கிளேஷியர் எப்படி நான் போனேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு. போ வழியில் அந்த மிலம் கிளேஷியர் போகிற வழியில் என்னென்னலாம் நான் பார்த்தேன், என்னென்னலாம் சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி அதிஷி தேஷ்முக் வந்து அந்த மிலம் கிளேஷியர் போன அவருடைய டிராவலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் அதை லைன் பை லைன் பார்ப்போம். ஏ 24 hours ஜேர்னி இன் ஏ யூபி ஹை யூபி ரோட்வேஸ் பஸ் in not the most uncomfortable way to get the munchiari, I realized as I got numerous bumps on my head the morning after. First, இந்த எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நான் மாத்திர வந்து ஒரு 24 மணி நேரம் ஓபி ரோட்வேஸ்லேருந்து 24 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் போகிறாரு. அங்கே முன்ஷியாரி அப்படின்ற வில்லேஜ் போகிறாரு. அங்கே இந்த முன்ஷியாரிலேருந்து தான் எங்கே போக முடியும், மிலம் கிளேஷியர் போக முடியும். ஸோ ஆத்தர் வந்து முன்ஷியாரி அப்படின்ற வில்லேஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூபியிலேருந்து உத்தரப்பிரதேஷிலேருந்து பஸ்ஸில் 24 மணி நேரம் ஜெர்னி போயிட்டுருக்காரு. அப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்பையும் குண்டும் குழியுமா இருக்குது. அதனால என்ன செய்கிறாங்க, அந்த ரோடு குண்டு குழியுமா இருக்கிறப்ப நிறையா தடவை கீழே மேலே மேலே இறங்கிற அந்த பஸ்ஸு போய் மேலே மேலே இறங்கி போகிறப்ப ஐ கவுண்ட் த நம்பர் ஆஃப் பம்ஸ் ஆன் மை ஹெட் த மார்னிங் ஆஃப்டர். அவர் காலையில் பஸ்ஸை விட்டு இறங்கி பார்த்தப்பறம் தான் தலையில் கை வச்சு பார்க்குறாரு. நிறைய வந்து என்ன சொல்கிறது, அந்த பம்ஸாக தலையில் வந்து அங்கங்கே அங்கங்கே உருவாயிருக்கு. இதனால் அப்படின்னா அந்த பஸ்ஸு வந்து ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அந்த தலையில் வந்து நிறைய காயம் பட்டிருக்கு அவருக்கு. ஐ ஹேட் பீன் ரூட்லி அவேக் செவரல் டைம் டூரிங் த ஜேர்னி, மோஸ்ட் நோட்டபிளி அரௌண்ட் மிட் நைட். அவர் வந்து இந்த ட்ராவலில் போகிறப்ப அந்த நைட் ஆல்ரெடி எப்படி நான் ட்ராவல் பண்ணேன்னு சொல்கிறப்ப நைட்டு பல தடவை வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கப்போ சடனாக வந்து முழிச்சு பார்த்துருக்காரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்டக்காகி போகிறதுனால அந்த ரூட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அவர் திடீர் திடீர்னு என்ன சொல்லுவாங்க, நைட் எழுந்திருக்காரு பஸ்ஸில் ட்ராவல் போகிறப்ப, அந்த பஸ் ஃபாலோ தி பர்சூட் ஹாட் பர்சூட் ஆஃப் ரேபிட் த பேசஞ்சர் சேரிங் ஆன் த டிரைவர். அதாவது போயிட்டு இருக்க படையில் வந்து ஒரு முயல் பஸ்ஸுக்கு முன்னாடி நிற்குது. அந்த முயல் வந்து என்ன சொல்லுவாங்க, சுற்றி இருக்க பேசஞ்சர்லாம் பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லி டிரைவர் டெஸ்ட் சொன்னால் டிரைவர் என்ன செய்வார், அந்த முயலை ஃபேஸ் பண்ணி லைட் அடிச்சோடனே அது அப்படியே நின்றுருக்கு. அந்த பஸ்ஸில் வந்து ஒரு பேசஞ்சர் என்ன இருக்காரு, இறங்கி போய் அந்த முயலை அந்த ரேபிட் வந்து பிடிச்சி அவர் அவர் ஒரு ஷாக், அதாவது ஒரு பைய வச்சிருக்காரு, அந்த பையை வந்து முயலை போட்டு பூட்டி வச்சுருக்காரு. யார், அவர் அதிஷி தேஷ்பங்க் கூட வந்து அவர் பேசஞ்சர் அந்த பஸ்ஸில் வந்தவர். ஓகேவா, இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன செய்வார், ஆத்தர் போயிங்க முன்ஷியாரி வில்லேஜ் போயிட்டுருக்காரு. பட் வென் ஐ ஸ்டெப் ஆஃப் த பஸ் இன் முன்ஷியாரி ஆல் மெமரிஸ் ஆஃப் பிசார் ஜேர்னி வேனிஷ். அப்படின்னா எங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முன்சாரி வில்லேஜ் போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் அவர் இறங்கி முன்னாடி பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னே அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் பஸ்ஸில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ஜேர்னியெல்லாம் அவருக்கு காணா போயிரு. ஏன் காணா போயிரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபைவ் மெத்தாலஜிக்கல் பாண்டவர் ஸ்டாண்ட் ப்ரௌட் பிஃபோர் மைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச பாண்டவர் மலை அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி அப்படி பார்க்குற அழகாக தெரியுது. தர் லெஜண்ட் ஃபார் அவன் என்க்ளோஸ் இன் தி ஃபைவ் மெஜஸ்டிக் பீக் ஆஃப் பஞ்சுலி பஞ்சுலி ரேஞ்ச். அந்த பஞ்சுலி ரேஞ்ச் அப்படின்ற அந்த ரேஞ்சு வந்து ஒரு அஞ்சு பீக், ஃபைவ் மெஜஸ்டிக் பீக் தான், ஐந்து பெரும்பெரும் பீக்கை பேஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்குது அப்படி கண்மாடி அவர் பார்க்குறாரு. சுட்டுவேட்டர் ரிமோட் கார்னர் ஆஃப் குமாங் குமாங் பார்டரிங் டிபர்ட் அண்ட் நேபாள். அந்த முன்ஷியார் வில்லேஜ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குமாங் அப்படின்ற ஏரியாவில் வந்து டிபெட்டுக்கும் நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் அந்த பார்டர்ல இருந்து அந்த குமாங் அப்படின்னு அந்த ஏரியா இருக்கு. முன்சாரி ஒன்ஸ் வாஸ் பெஸ்ட்லிங் என்ட்ரி போர்ட் ஆஃப் ட்ரேட். என்ட்ரி போர்ட் அப்படின்னா ஒரு அன்றிலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் என்ட்ராட் பேர் என்ட்ரி போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ட்ரி போர்ட் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா வணிகம் செய்யக்கூடிய அந்த முக்கியமான இடத்து பேர் தான் என்ட்ரி போர்ட் சொல்லுவாங்க. இப்போ ஆத்தர் எங்க இருக்காரு அப்படின்னா முன்சாரி அப்படின்ற கிராமத்துல இருக்காரு. அந்த முன்சாரி கிராமத்துல வந்து ஆல்ரெடி அது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து நிறைய வியாபாரம் வணிகம் செஞ்சிருக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன் ஏ ட்ரெக்கிங் ட்ரைல் நார்த் வெஸ்ட் ஆஃப் முன்சாரி இஸ் த மிலம் கிளேஷியர். நம்ம இருக்கக்கூடிய அந்த முன்சியாரி வில்லேஜுக்கு நார்த் வெஸ்ட் தான் எங்கே இருக்குது, நம்ம ஆத்தருடைய டெஸ்டினேஷன் மிலம் கிளேஷியர் இருக்கார். ஓகேவா, ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் இந்த ரீஜியன் அந்த இருக்க இடத்துல அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளேஷியர். அதாவது கிளேஷியர்னு தெரியும், அந்த பனி கிளேஷியர்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய பனி கிளேஷியர். அதில் இருந்தால் அந்த பனி உருகி ஆறுக்கு என்ன தண்ணி வரும். ஓகேவா, எக்ஸாம்பிள் வந்து கங்கா எடுத்தீங்கன்னா கங்காவோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கங்கோதரி கிளேஷியர்னு சொல்லுவாங்க. அந்த கங்கோதரி கிளேஷியர் உருகி தான் அதிலிருந்து தண்ணி வந்து கங்கா கொண்டு வரும். அதே மாதிரி தான் மிலம் கிளேஷியர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, த ஃபோர் ட்ரே ட்ரக் டு த வில்லேஜ் ஆஃப் மிலம் அட் த எண்ட் ஆஃப் இஸ் ஓல்ட் ரூட் டு த டிபட் இஸ் டாட்டர் ஆஃப் த அபண்டட் பூட்டியா வில்லேஜ். இப்போ எங்கே போகணும் அப்படின்னா, அந்த மிலத்தை நோக்கி பயணத்துக்கு போகிறப்ப நாலு நாள் ட்ரெக் பண்ணி ட்ரக்னா அந்த ரூட்டில் வந்து நடந்து போகணும். எதை கிராஸ் பண்ணி போகணும்னா டிபட்டை ரூட்டு, அந்த டிபட் போகிற வழியில் போகிறப்ப இந்த பூட்டியா அப்படின்னு ஒரு
ட்ரைபிள் இருக்காங்க, அவங்க ட்ரைபோட வில்லேஜை கிராஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேக் ஆஃப் இந்தியா சைனா வார் 1962 ட்ரேட் கம் டு ஹால்ட் அண்ட் த ஹார்டி பூட்டியா ட்ரேடர்ஸ் மைக்ரேட் டு தி டவுன் அண்ட் சிட்டிஸ் பிலோ. அதாவது 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து சண்டை நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். அந்த சண்டைக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியாவுக்கும் சைனாக்குள்ள அந்த வணிகம் வந்து தடுக்கப்பட்டுருது. ஓகேவா, அந்த வணிகத்தை மேக்ஸிமம் யார் கையாண்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பூட்டியாஸ் அப்படிங்கிற ஒரு மலையில் வாழ்க்கிற ட்ரைப்ஸ் அவங்க தான் மேஜராக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏன் வில்லேஜ் அந்த அபண்டட் பூட்டியா வில்லேஜ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாருக்கு அப்புறம் வந்து ட்ரேட் மேஜராக நின்றுச்சு. அதனால அவங்களுக்கு என்ன சொல்றது, அந்த வில்லேஜ் மக்கள் யாரும் வாழலை. அதனால அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு அபண்டன்னா விடப்பட்ட ஒரு இடம், பூட்டியா வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதான் வந்து அந்த மிலம் கிளேஷியர் முன்னாடி இருக்கிற அந்த பஞ்ச பாண்டவர் மலைகள்னு சொன்னோம்ல, எப்படி தான் இருக்கும் இல்லையா இன்றைக்கி இருக்க லைவை பார்த்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஈகர் டு செட் ஆஃப் த ட்ரக் டு த கிளேஷியர் அப்படி நான் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கார். அந்த மாதிரி ஆத்தர் வந்து எப்படி போகிறோம் அப்படின்றப்ப அவருக்கு வழிகாட்டி ஒருத்தர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரேரி அப்படின்னு சொல்லுவோம். யார் ரேரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து கேஎம்விஎன், அதாவது குமாங் மண்டல் விகாஸ் நிகாம், குமாங் மண்டல் விகாஸ் நிகாம்னு ஒரு ஏஜென்சியோட அவர் மேனேஜர் இருக்காரு. இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் டெல் மி தட் ஹிஸ் ஃபாதர் கேன்லாம் குட் ஆக்ட் இஸ் எ கைட் ஆன் மை ட்ராக். கேன்லாம் டேர்ன் அவுட் டு பி ஏ ஃபுல்லி 65 இயர்ஸ் ஓல்ட் எ வெட்டியன் ஆஃப் தீஸ் வேலி. வி மேக் அ லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷன் அண்ட் செட் ஆஃப் ஷாப்பிங் ஆஃப் மன்சாரி பசார் எ ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் பூட்டியா ட்ரேடர்ஸ். என்ன ஆத்தர் சொல்றாரு அப்படின்னா, கே மிஸ்டர் ரேரி அப்படின்ற ஒருத்தர் மேனேஜர், கேவிஎம் மேனேஜர் பார்க்குறாரு. அவர் சொல்கிறார் வந்து, என்னுடைய தந்தை கேள்லாம் வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருப்பார் நீங்கள் ட்ரக்குக்கு போகிறதுக்கு. அவர் வயசு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 65 வயசு அவருக்கு இருக்கு. ஓகேவா, அவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க பயணத் தேவையான பொருட்கள் எல்லாம் முன்சியாரி பஜாரில் வாங்க போகிறாங்க. அந்த முன்சியாரி பஜார் யார் மேஜராக பார்த்தீங்கன்னா பூட்டியா ட்ரேடர்ஸ் தான். அதிகப்படியான ட்ரேடர்ஸ் தான் அந்த முன்சியார் பஜாரை டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அஸ் ஐ மேக் மை பர்ச்சேஸ் த ஷாப் ஓனர் ப்ரௌட்லி டெல் மீ தட் ஹிஸ் டாட்டர் அண்ட் சன் இன் லா ஹோல்ட் இம்பார்ட்டன்ட் ஐஏஎஸ் போஸ்ட் இன் டெல்லி. ஓகேவா, அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு ட்ரைவர் சொல்கிறார், என்னுடைய மகனும் என்னுடைய மருமகனும் என்ன சொல்கிறாங்க, டெல்லியிலேருந்து ஐஏஎஸ் முக்கியமான போஸ்ட் வந்து பெருமையாக வந்து பூட்டியா ட்ரேடர்ஸ் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பேசுகிறாங்க. த பூட்டியா ஹூ ஒன்ஸ் ரூல் த ட்ரேடர்ஸ் ட்ரேட் ரூட் மே ஹாவ் லாஸ் தர் பிஸ்னஸ் பட் தெர் ஹாவ் ரிட்டைன் தர் என்டர்பிரைஸ். அதாவது ஆல்ரெடி சொன்னோம் உங்களுக்கு, இந்தியா சைனா வாருக்கு அப்புறம் வந்து அந்த ட்ரேட் இந்தியாவுக்கு சைனாக்குள்ள டேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால அவங்க பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்க அந்த மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஹோல்டாக வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இட் இஸ் ஹார்ட்னிங் டு மீட் லக்ஷ்மி அவர் போர்ட்டர் த ஃபாலோயிங் மார்னிங். ஹீ இஸ் அ ஸ்டடி யங் மேன் அண்ட் சீன் லைக் ஜஸ்ட் சப்போர்ட் ஃப்ரைல் கேல்நாம் அண்ட் ஐ நீடர். அதாவது இப்போ இன்னொரு கேரக்டர் என்றாங்க, ஒரு பேர் யாரும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மின்னு சொல்கிறாங்க. அந்த லக்ஷ்மி யாருன்னா ஒரு போர்ட்டர், அதாவது அவங்களுடைய சாமான தூக்கக்கூடிய ஒரு போர்ட்டர் இருக்கார். அவரை பார்த்தீங்கன்னா நல்லா என்ன சொல்ல ஒரு ஆஜான பகமா ஒரு நல்ல ஒரு யங் பர்சனாக இருக்காங்க. அவர் எதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வழிகாட்டி கேள்நாம் இருக்காங்களா, அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், அதே சமயத்தில் இவங்களுக்கும் யார் நம்ம ஆத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி ஒரு போர்ட்டர் வந்து இவங்க கூப்பிட்டுக்கிறாங்க. ஓகேவா, ரிக்ஷாக் லோடர் வி ஹாவ் ஸ்ட்ரைட் டவுன் டு தி கோரி ரிவர். எல்லாமே இப்போ என்ன செய்யறாங்க, பொருள் வாங்கியாச்சு, தேவையான எல்லா பண்டங்கள்லாம் வாங்கிட்டு யாரு நம்ம ஆத்தர் அந்த போர்ட்டர் அதே மாதிரி நம்ம வழிகாட்டி யார் கேள்லாம் மூணு பேர் என்ன செய்யறாங்க, கோரி ரிவர் அந்த ரிவர் அந்த ரிவர் சைட்ல இருந்து பயணத்தை தொடங்குறாங்க. எங்க மிலம் கிளேஷியர் போயிட்டு இருக்காங்க. ஃபார் 3 days அவர் பாத் ஃபர்ஸ்ட் டேக் அப்ஸ்ட்ரீம் அலாங் தி கோரி கங்கை. மூணு நாள் நடந்துட்டே இருக்காங்க, எது கோரி கங்கை ரிவர் அப்படியே போயிட்டே இருக்காங்க. அண்ட் தென் இன்ட் த ஷோர்ட் மிலம் வேலி வேர் த நேரோ ஜோஜஸ் ஆஃபர் ஃபியூஸ். அப்படி போகிறப்ப என்ன செய்யணும்னா, மிலம் கிளேஷியருக்கு முன்னாடி ஒரு வேலி, அந்த சமவெளி வேலி பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கில் வந்து அந்த வியூஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அதனுடைய காட்சி வந்து நல்ல ஒரு அழகாக இருக்குதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. அபண்டன் பூட்டியா வில்லேஜ் டாட் அவர் பாத் அண்ட் ஐ இன்க்ரீஸ்லி கெட் த ஃபீலிங் தட் வி ஆர் ட்ராவலிங் அலாங் ஃபர்கட் ரோட். இப்போ இவங்க போகிற வழியில் என்ன செய்கிறாங்கன்னா, பூட்டியா வில்லேஜ் கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஆடு ஒன்று சொல்லியிருக்கேன், அந்த பூட்டியா வில்லேஜ் ஒரு காலத்தில் வந்து அதிகப்படியான பூட்டியா ட்ரைப்ஸ் வாழ்ந்தாங்க. ஆனால் இந்தியா சைனா வாருக்கு அப்புறம் அவங்க அந்த இடத்த அபண்ட் பண்ணிட்டாங்க, வேணான்னு விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வீடெல்லாம் இருக்கு, ஆனால் யாருமே அங்கே இல்லை. அதனால தான் அதை அபண்டன் பூட்டியா வில்லேஜ் சொல்கிறாங்க. அவங்க போகிற வழியில் பார்த்துட்டே போகிறாங்க, யார் நம்ம ஆத்தர் கேஎல்லாம் வழிகாட்டி லக்ஷ்மி அந்த போர்ட்டர் மூணு பேர் போயிட்டு இருக்காங்க. இன்க்ரீசிங் எட் த ஃபீலிங் தட் வி ஆர் ட்ராவலிங் அலாங் தி ஃபர்கட்டன் ரூட். அதாவது ஒரு மறக்கடிக்கப்பட்ட, யாருமே யூஸ் பண்ண ரூட்ல போயிட்டு இருக்கோம்னு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வருது. ஏன்னா யாருமே அந்த ரூட்ல மனித நடமாட்டமே தெரியல. ஆன் தி 4th day வி கிராஸ் த கோஸ் வில்லேஜ் ஆஃப் பர்ஃபு அண்ட் பிஜ்லி பிஃபோர் வி ரீச் மிலம். மிலம் போறதுக்கு முன்னாடி 4th day என்ன செய்யறாங்கன்னா, கோஸ்ட் வில்லேஜ்னா கோஸ்ட் வில்லேஜ் ஆஃப் பர்ஃபு அண்ட் பிஜ்லுன்னா ஒரு மக்கள் யாருமே வசிக்காத அந்த இடத்துக்கு பேர் தான் கோஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு இந்த ஆத்திரத்தில் சொல்கிறாரு. அந்த வில்லேஜ் பேர் பார்த்தீங்கன்னா பர்ஃபு அண்ட் பிஜ்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, மிலம் முன்னாடி இது இருக்குது. ஓகேவா, 4th day இவங்க இந்த பர்ஃபு அண்ட் பிஜ்லு அப்படின்ற அந்த வில்லேஜை கிராஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் நவ் அவர் 6th day ஆன் த ட்ராக். இட் ஹேஸ் ரைன் த ஹோல் நைட் அந்த மார்னிங் பிரிங் எவர் ட்ரியர் வெதர் ட்ரீரியர் வெதர். அதாவது பார்த்தீங்கன்னா
இப்ப டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. 6வது நாள் ஆச்சு. 6வது நாள் போறப்ப மழை வந்து ரொம்ப அதிகமா பெய்யுது, அவங்களால எங்கிட்டும் நகர முடியல. அட் ஓவர் 4000 மீட்டர் 5 டேஸ் ஹார்ட் டு கம் பை கீப்பிங் வார்மஸ்ட் அப். 4000 மீட்டர் உயரத்துல இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த உடம்பு சூடு பண்றக்கூடிய அந்த நெருப்பு எடுக்கக்கூடிய அந்த நெருப்பு ஃபயர் வுட்னா அந்த என்ன சொல்லுவோம் நம்ம மரக்கட்டை சொல்றோம்ல, அவங்களுக்கு அது கிடைக்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் த பெஸ்ட் ரிகோர்ஸ் அப்படின்னா, இதுல இருந்து அவங்க குளிர் வந்து தாக்கு அப்படின்னா வேற ஏதாவது அவங்க சிந்தனை சிந்திச்சாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் இந்த குளிர் வந்து அவங்களை தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா கவனத்தை திசை திருப்பது அப்படின்னு சொல்லுவோம். த சன் பிளேஸ் ஸ்டவுன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டே அப்படின்னா, சன்னோட வேலை என்னன்னா வெளிச்சத்தை கொடுக்கணும், சூட்டை கொடுக்கணும். ஆனால் அவங்க அந்த மழை பெய்யறனால சூரியனை அவங்களால பார்க்க முடியல. ரைசிங் டவுட் அபவுட் தி ஃபீசிபிலிட்டி ஆஃப் ஓவர் வெஞ்சரிங் ஃபர்தர் அப். இந்த மாதிரி நிலைமை இருக்கப்ப அவங்க ஆத்தருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதை தாண்டி நம்மளால போக முடியும் அப்படின்ட்டு அவர் வார்த்தை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஹவுலிங் விங்ஸ், கிளவுட்ஸ், பிரைட் சன்ஷைன் அண்ட் ஹெயில்ஸ்டோம் சேஸ் ஈச் அதர் த்ரூ த ஸ்கை அண்ட் ஐ ஸ்பெண்ட் த டே மோன்ஷிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் அவர் கேவ். அதாவது இப்படி ரொம்ப மழை பெய்யறனால அவனால எங்கேயும் போக முடியல, அங்கே ஒரு இடத்துலயே உட்காந்துருக்காங்க, அந்த குகையிலே உட்காந்துருக்காங்க. கோயில் வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. யாரு நான் மாத்திரம் வந்து ஸ்லோவா ஓகேவா, இந்த மழை எப்போ மழை நிற்கும், எப்போ வந்து பிரைட் சன்ஸ் வேணும் ஆத்தர் எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. வேற கேம்ப்டா ராகேஷ் குண்ட், எங்க ஆத்தர் இப்போ கேம்ப்ல இருக்காரு அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்து பேர் வந்து ராகேஷ் குண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டில் பாண்ட் வித் ஷெப்பர்ட்ஸ் கவ் ஆன் ஏ கிரேசி மேடோ அபோவ் த கிளேஷியர். அது எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு மலை குண்டு போற வழியில் நம்ம 6 டேல ஒரு இடத்த பார்த்தோம், அதுக்கு சுராஜ் குண்டுக்கு முன்னாடி தான் இருக்கு. அந்த ராகேஷ் குண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புல்வெளி பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றது, இந்த குகையில வந்து வேற இட் வாஸ் செட் ஆன் தி பேட் வெதர் ஃபார் 2 டேஸ் அண்ட் நைட்ஸ். ரொம்பையும் அவங்களால மூவ் பண்ண முடியாது. அந்த குகையில அவங்க 2 பகல் 2 நைட்டு தங்கியிருக்காங்க. எங்க ராகேஷ் குண்டில் இருக்கக்கூடிய ஒரு குகையில தங்கியிருக்காங்க. அந்த குகை என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு மாடு ஆடு மேய்ச்சி போவாங்களா அவங்க தங்கிறதுக்கு கூட ஒரு குகையா இருந்திருக்கு. ஃப்ரம் மிலம் வில்லேஜ் இட் ஹேஸ் டேக்கன் அஸ் எ டே டு கெட் அவர் கரண்ட் பொசிஷன். மிலம் வில்லேஜ் ஏற்கனவே ஒன்று கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அந்த மிலம் வில்லேஜ்லேருந்து இப்போ அவர் இருக்கக்கூடிய கரண்ட் பொசிஷன் வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். என் ரூட்டு சுராஜ் குண்ட் அப்படின்னா சுராஜ் குண்டை கடந்து தான் வரணும். ஓகேவா, டேக் எஸ் டெட்டோர் வியா ஹெவன் பிகாஸ் யூ காட் டு டெட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ கெட் தர். ஆத்தர் வந்து சொல்கிறாரு அந்த இடம் கொஞ்சம் கஷ்டமான இடம், கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஓமேத்துக்காண்டி சொல்கிறாரு. த ரெயின் ஆஃப் 1997 காஸ் எ லாட் ஆஃப் டேமேஜ் டு த டெரைன் அண்ட் வி ஆர் டோல்டு தட் நோ ஒன் வென்ச்சர் பியாண்ட் தி ஸ்னோட் ஆஃப் த கிளேஷியர் தட் இயர். ஆல்ரெடி என்ன அங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1997 ஒரு பெரிய மழை பெஞ்சாலும் அந்த இடத்துல என்ன சொல்றது, யாரும் அதை தாண்டி போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் கேல் நாம் இஸ் நாட் டு பி டிட்டர்ட், ஐ நோ த கிளேஷியர் லைக் த பேக் ஆஃப் மை ஹேண்ட், ஐ வில் ஃபைண்ட் அஸ் எ வே ஹி இன்சிஸ்ட். ஆனால் நம்ம கேளாம யாரும் வழிகாட்டி சொல்றாரு அப்படிலாம் இல்லை, இந்த சுத்தி இருக்க கிளேஷியர்களை பணிப்பா இந்த பணி வந்து எனக்கு நல்லாவே தெரியும், என்னுடைய எப்படி வந்து என்னுடைய கையோட பின்புறம் மாதிரி எனக்கு அவ்வளோ அழகா தெரியும், நான் வந்து உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி யாரு நம்ம வழிகாட்டி கேளாம் கான்ஃபிடண்டா சொல்றாரு. ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் இஸ் ஹார்ட்னிங் மை மேப் டஸ் ஆஃப்டர் ஆல் ஸ்டார்ட் ஷோ எ ட்ரெக்கிங் ட்ரைல் அண்ட் ஐ ஆம் ஃபேசினேட்டட் வித் தி ஐடியா ஆஃப் சீயிங் திஸ் சாக்ரட் லேக் நெஸ்டல் இன் ஃபார் நுக் ஆஃப் தி கிளேஷியர். சரி, இவங்க சொல்றது கேட்டுன்னு சொன்ன ட்ரெக்கிங் ஃபார்தர் முன்னாடி மூவ் பண்ணி போறாங்க. பாக்குறதுக்கு அந்த ஃபேசினேட்டர்னா முன்னாடி காட்சியில் வந்து அவ்வளோ அழகா இருக்கு. அந்த கிளேஷியர் வந்து தண்ணி என்ன சொல்ல கொஞ்சமா வந்து லேக்ல வருது அப்படி பாக்குறாரு. ஓகேவா, அந்த ஸ்லோப் ஆப்போசிட் ஆஃப் அவர் கேம்ப். இப்போ எங்கே உட்காந்துருக்காரு, ராகேஷ் குண்டில் உட்காந்துருக்காரு. அந்த ராகேஷ் குண்டோட ஸ்லோப்புக்கு ஆப்போசிட்ல அந்த கேம்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபேசினேட்டிவ் சமிட் ஆஃப் மண்டையோ, அவருடைய கேம்புக்கு ஏத்தாப்புல மண்டையோ அப்படின்னு ஒரு சமிட் இருக்கு. சமிட்னா ஒரு மலை குன்றுன்னு சொல்லுவாங்க. விச் ஸ்பைரல் அப் இன்டு த ப்ளூ ஸ்கை லைக் எ ஜெயின் காக்ரோச். நல்லா ஸ்டீப்பாக இருக்கு, ஸ்லாப்டு வித் ஸ்டீப் கிளிப் ஆன் ஆல் ஃபேஸஸ். இட் லுக்ஸ் எவ்ரி இன்ச்சஸ் இன்சமரல் பீக் அப்படின்னு, இன்சமரல் பீக்னா அன்அச்சீவபிள் பீக்னா ஏறது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. டு மை இமீடியட் ரைட், இப்போ அவருடைய இருக்க பொசிஷன் வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்தாப்பா கிளேஷியர் இருக்கு. ஸ்லோப் டவுன் ஷார்ப்லி, இட் குட் ஈஸிலி ஹாவ் பீன் பில்டப் அஸ் ஏ வெரி சேலஞ்சிங் ஸ்கை ஸ்லோப் எக்ஸப்ட் அஃப்கோர்ஸ் ஃபார் தி ஃபேக்ட் தட் இட் எண்ட் எ கோல்டு அண்ட் மென்சிங் ஸ்னோட் வித் ஐசி வாட்டர் ஃப்ளோயிங் பெனீத். அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நந்தாபா கிளேஷியர் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அது வந்து இந்த சருக்கு பனிச்சருக்கு பார்த்துறீங்களா, அது செய்யறதுக்கு அவர் சூட்டபுளாக இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து ஃபீல் பண்ணி சொல்றாரு. ஐ ஃபீல் இட் ஹேஸ் ட்ரான்ஸ்பர்ட் ஆன் சம் ஹிடன் அண்ட் ஃபர்பிடன் வேர்ல்ட் ஆஃப் தி பியூட்டிஃபுல் பீக்ஸ் அண்ட் அமினஸ் கிளேஷியர். அவர் என்ன ஃபீல் பண்றாரு, நான் வந்து ஒரு ட்ரான்ஸ்பர்ட் சம் ஹிடன் அண்ட் ஃபர்பிடன்லாம் ஏதாவது மறக்கடிக்கப்பட்ட இல்லை தடை செய்யப்பட்ட இடத்துல வந்திருக்குமே சொல்லி ஒரு ஃபீல் வந்து தன்னுடைய ஃபீலிங் வந்து எவ்வளோ அழகான இடம் இருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாரு நம்முடைய ஆத்தர். ஃப்ரம் தி லோக்கல்ஸ் தி கிளாசியேட்டர் ரீஜியன் இஸ் ஒன் டு பி ஃபியர்ட் எ லேண்ட் ஆஃப் டெமோன்ஸ் அண்ட் ஸ்பிரிட் வெயிட்டிங் டு டிவோர் தி அன்ஹோலி. பட் ஃபார் அவே ட்ரெக்கர் எ ஜேர்னி இன் டு வாட் இஸ் லிஸ்டட் எ நோ மேன்ஸ் லேண்ட் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எ லைஃப் டைம். டு சி த கோல்ட்
ஸ்னோயி பீக்ஸ் கம்மிங் டு லைஃப் வித் த ஃபர்ஸ்ட் ரே ஆஃப் தி சன் இஸ் சிம்ப்ளி மேஜிக்கல். இந்த லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் என்ன அப்படின்னா, இந்த கிளேஷியர் நீங்க போனீங்க அப்படின்னா அந்த போனவங்க வந்து அன்ஹோலி அப்படின்னா, யாரும் வந்து புனிதத்தன்மை இல்லாம இருக்கும், அவங்களை வந்து அந்த இடம் கொன்றும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மத்தியில் அந்த லோக்கல் பீப்புள் மத்தியில் ஒரு என்ன சொல்றாங்க ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. அதே இது ஒரு ட்ரெக்கர், நான் ஒரு ட்ரெக்கராக யோசிங்க ட்ரெக்கிங் போகக்கூடிய ஒரு மலையேறக்கூடிய நீங்க யோசிங்க அப்படின்னா, அது வந்து என்ன சொல்றது ஒரு நோ மேன் லேண்ட் சொல்லுங்க, யாருமே போகாத இடத்துக்கு ஒரு புது லைஃப் டைம், லைஃப் டைம்ல யாருமே போகாத இடத்துக்கு ஒரு புது நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக தான் அதை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. ஓகேவா, கெட்டின் டு சுரஜ் கண்டிஸ் நவ் த டாஸ்க் அட் ஹேண்ட். இப்போ வந்து சுரஜ் கொண்டு போனோம் யாரு இல்லை நம்ம ட்ரக், ஏன்னா மழை நின்றுச்சு, இப்போ வெதர் ஓரளவுக்கு நீட்டா இருக்கு. என்டையர் ஸ்லோப் ஹேவ் வெல் ஸ்லைட் டவுன் டேக்கிங் வித் தம் த சென்ச்சுரி ஓல்டு பாத் டு மை அன்ட்ரைன்ட் ஐ த கிளேஷியர் லுக் இம்பாசிபிள் டு வாக் ஆன். இப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கிளேஷியர் வந்து என்ன சொல்றது எல்லாம் முடிஞ்சிருச்சு, மலையெல்லாம் நின்றுச்சு, ஆத்திர பார்க்குறது எப்படி நம்ம போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்லி பிரமிச்சு பார்க்குறாரு, போக முடியுமா அப்படின்ட்டு. அப்போ தான் கேளம் சொல்கிறாரு, அவர் வந்து வேற மாதிரி திங்க் பண்ணுறாரு, நம்ம கண்டிப்பாக போக முடியும்னு சொல்லி திங்க் பண்ணி அந்த ரூட்டை போகிறவங்க முடிவு செய்கிறாங்க. காலையில் ஆஃப்டர் பிக் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுங்க நடக்க ஆரம்பிச்சுறாங்க. எங்கே சுரஜ் கொண்டு இப்போ நோக்கி போயிட்டு இருக்காங்க. இட் இஸ் அன் ஈஸி பாத், வி ஹோப் அவர் ஸ்டோன்ஸ் ஆன் லேண்ட்ஸு டெடிகேட்லி ட்ரைட் ஆன் தி கிளேஷியர் ரபிள் த மெஜஸ்டிக் மவுண்டைன் டவரிங் ஆல் அண்ட் ஆல் அரவுண்ட் ஸ்டில் looks surreal, offering distraction from the fretful path in all nine small glaciers feed the மேலம் கிளேஷியர் சிஸ்டம் ஈச் வித் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் பீக்ஸ் விச் ஃபார் விச் தி எமர்ஜ். ஆத்திரை பண்ணிச்சுறாங்க, நம்ம ஆத்தர் நம்ம ட்ரக்கு போர்ட்டர் மூணு பேர் என்ன செய்றாங்க போயிட்டு இருக்காங்க, வழிகாட்டி போய் என்ன செய்றாங்க அந்த லேண்ட்ஸ்கேப்பை கஷ்டப்பட்டு கடந்து இருக்கக்கூடிய தடங்கள்லாம் கடந்து இப்போ எங்கே போயிட்டாங்க மிலங் கிளேஷியர் போயிட்டு இருக்காங்க. மிலங் கிளேஷியர் பார்த்தீங்க அப்படின்னா அது மொத்தம் என்ன சொல்ற ஒன்பது ஸ்மால் கிளேஷியர் வந்து மிலங் கிளேஷியர் சிஸ்டத்தை வந்து ஃபீட் பண்ணுதான், அதுக்கு தண்ணி சேர்க்குது. எந்த நம்ம மிலங் கிளேஷியருக்கு ஒம்பது சின்ன சின்ன கிளேஷியர்லாம் சேர்ந்து தண்ணி கொடுக்குது, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. சுத்தி முத்தி பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய பீக்ஸ் மலை குன்றுகள் நிறைய இருக்கு, பார்க்கறதுக்கே அழகா இருக்குன்னு சொல்லி ஆத்தர் வந்து நமக்கு சொல்றாரு. கிரிவாசஸ் டெல் டாட்டர் அவர் ரூட் அஸ் கேன்லாம் லைன் இட் வித் டார்க் ஷார் ஸ்டோன் மார்க்ஸ் டு ஹெல்ப் அஸ் ரிட்டர்ன். அது போற வழியில பார்த்தீங்கன்னா இந்த மலை பனியில இடையில பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விரிசல் இருக்கும், உள்ள வந்து ரொம்ப ஆழமா இருக்கும், உள்ள விழுந்துட்டு தூக்க முடியாது. அவங்க போற வழி போல அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதுல இருந்து விலகாம இருக்கிறதுக்கு நம்ம கேலாம் என்ன செய்யறாரு, அவர் போற வழி போல வழியை வந்து திருப்பி வர்றதுக்கு ஞாபகம் வச்சுக்காண்டி சில கற்களை வந்து போறவள் அப்படியே வச்சுட்டே போறாரு. ஓகேவா, அஸ் வி வாக் டெட் சென்டர் ஆஃப் தி கிளேஷியர் த 80 meter ஐஸ் ஃபால் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் தி ஹர்தோலி அண்ட் த்ரிஷி பீக்ஸ் கம்ஸ் இன்டு ஃபுல் வியூ. நாங்கள் மேலே போனதுக்கப்புறம் இந்த ஆத்தூர் எல்லாப்பேரும் மேலே போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐஸ் ஃபால்னு அப்படி பனி விழுகுது, அதை பார்த்துருக்காங்க. எங்கே ஹர்தோலி த்ரிஷி பீக்ஸ்ல பனி விழுகுது, பார்க்கறதுக்கு என்ன சொல்லுது முழுசா ஒரு பிரமிப்பாக தெரியுது. த லாஸ்ட் லெக் இஸ் அப் டு டூ கிளேஷியர் ஸ்டாண்ட் வித் ட்வின் பாயிண்ட்ஸ் ஆஃப் டு தன் சுரஜ் குன் வித் ஸ்டர்னிங் ஐஸ் ஃபால் ஃபார்மிங் ஏ மெஜஸ்டிக் பேக்ராப். இப்போ வந்து போயிட்டாங்க, அந்த இடத்துல ரெண்டு குளங்கள் இருக்கு, அந்த குளம் மிலம் கிளேஷியருக்கு தண்ணி விட்டு குளங்களை பார்க்குற அது பேர் ஜூட் அண்ட் சுரஜ் குண்டில் அந்த குளங்கள் இருக்கு. ஓகேவா, பார்த்துட்டு ஆத்தர் என்ன செய்யறா அதை குனிஞ்சு அந்த குளத்துலேருந்து என்ன சொல்ற தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அதை பார்த்து சொல்றாரு, இதை தான் வாழ்க்கையிலே குடிச்சதுன்னு ரொம்ப ஸ்வீட்டான வாட்டர்னு சொல்லி யாரு ஆத்தர் சொல்றாரு. ஓகேவா, விரிச்சர் அவர் கேம்ப் அட் ராகேஷ் குண்ட்லி ஆஃப்டர் நைட் ஃபால். இதெல்லாம் இப்போ போய் மிலம் கிளேஷியை பார்த்து ரிட்டர்ன் வந்து ராகேஷ் குண்டுக்கு வந்துட்டாங்க. எங்க மிலம் கிளேஷியை பார்த்தாச்சு, அங்க இருக்க நேச்சுரல் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஓகேவா, இப்ப இந்த ஃபாலோயிங் மார்னிங் ரிட்டர்ன் டு மிலன் பை ஆஃப்டர்நூன் த ஸ்கைஸ் ஆர் ஷோயிங் டவுன் ஸ்னோஃபேக் த சைஸ் ஆஃப் மை பாம் அப்படின்னு. திருப்பி அவங்க குகைக்கு வந்ததுக்கப்புறம் எங்க ராகேஷ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்னோஃபால் வந்து அவர் உள்ளங்க அளவுக்கு பெரிய பெரிய பனித்துளியா விழுவுது. ஓகேவா, இட் ஸ்னோஸ் கண்டினியூஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 3 days அண்ட் நைட் லீவிங் அஸ் ஸ்டாண்டர்ட் இந்த சிவிலைசேஷன் மிலம். தொடர்ந்து மூணு நாள் மூணு இரவு வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்காது, பனி பெஞ்சிட்டு இருக்கு, எங்கேயும் அவங்களால நடக்க முடியல, உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஓகேவா, பேஷன் இஸ் அன் ஆர்ட் வெல் பேஷன் இஸ் அன் ஆர்ட் வெல் லேர்ன் வென் ஒன் இஸ் மெர்சி ஆஃப் த நேச்சர். ஆத்தர் என்ன சொல்றாருன்னா பொறுமை தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், அது வந்து நம்ம கற்றுக் கொடுக்கும் அந்த மாதிரி இடத்துல. ஏன் மூணுனா மழை பெய்யுது வெளியே வர முடியாதப்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. ஜஸ்ட் வென் மைன் இஸ் பிகினிங் டு வியர் திஸ் த கிளியர் ஸ்கை த ஆட்டமன் லேண்ட்ஸ்கேப் டேர்னிங் வென்ட்ரி ஐ ஆம் அவுட் ஆன் தி பாத் பை சிக்ஸ் தேர் இஸ் சம்திங் ஐ ஆம் கீன் டு சி. என்ன செய்யறாங்க, உள்ளே இருந்து மூணு நாள் கழிச்சு மழைலாம் நின்றுச்சு, திருப்பி நினைச்சாங்க ஆறாவது நாள் திரும்பி வர்றாங்க. வர்றப்ப 3 kilometers டவுன் ஃப்ரம் மிலம் லைன் த ரோயின்ஸ் ஆஃப் பிஜ்லு. ஆல்ரெடி மிலம் கிரேஷ் அந்த வில்லேஜை தாண்டி வரப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தது இந்த பிஜ்லு கோஸ்ட் வில்லேஜ் வந்து பார்த்தோம்ல, அந்த பிஜ்லு இப்போ கிராஸ் பண்ணி வர்றாங்க. ஐசஸ் ஹேங் ஃப்ரம் அபண்டன்ட் ரூஃப்ஸ் அப்படின்னா அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பனியிலேருந்து ஊசியாக இந்த சொட்டு சொட்டா பனியில தண்ணி எழுதுறப்ப அது ஊசி மாதிரி தொங்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பேர் ஐசஸ்ன்னு சொல்லுவாங்க, பனியை வந்து ஊசியாக தொங்குறது. அந்த பிஜ்லு அப்படின்ற கிராமத்துல வந்து அந்த மாதிரி நிறைய ஊசி ஊசி ஐஸ் வந்து அந்த வீட்டில் தொங்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாருமே அந்த இடத்துல இல்லை, அதனால பனி அந்த
வீடு ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆத்தர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபீல்ட் ஆஃப் கிரேமி இஸ் நோ லைக் த டாப் ஃபேசிங் த கோஸ்ட் வில்லேஜ் அண்ட் ட்வின் பீக்ஸ் ஆஃப் இப்போ என்ன சொல்றாங்க, அந்த வில்லேஜ் வந்து இங்கே வர்றப்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தாதேவி ரெண்டு பீக்ஸ் தெரியுது, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நந்தாதேவி மெயின் சொல்லுவோம், இன்னொன்று வந்து நந்தாதேவி ஈஸ்ட். எங்கே இந்த கோஸ்ட் வந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த நந்தாதேவி மெயினும் நந்தாதேவி ஈஸ்ட்டும் நமக்கு கண்ணுக்கு நல்லா தெரியும். அண்ட் டிரான்ஸ்பிக்ஸ் அப்படின்னா ரொம்ப என்ன பிரமிச்சு பார்க்குறாரு ஆத்தர். இட் இஸ் லைக் த வியூ யூ கெட் ஃப்ரம் பைன்ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் வித் அன் 80 mm ஜூம் லென்ஸ் அட்டாச் டு யுவர் ஐ. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற கண்ணால் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து அந்த சினாரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. I look deeply into his visage, trying to etch in my mind every details of the vast expanse of the valley and forlorn abandoned village, blessed by a goddess not less than Nanda Devi itself. And so, etch அப்படின மீனிங் அப்படினா இம்ப்ரிண்ட் சொல்லுவாங்க. அது அப்படியே பார்த்து என்னன்னு சொல்லி ஆத்தன சில கண்ணால பார்த்து நான் பிரமிச்சு பயணிக்கிறேன் ஒன்னு ஞாபகம் வச்சிருக்காண்டி, எப்படி போட்டோ கேமராவில் போட்டோட வந்த மாதிரி ஆத்தர் வந்து கண்ணில் எல்லாமே பார்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறார். அவர் என்ன பார்த்து சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறாரு. ஐ பே மை ஒபீடியன்ஸ் கேல் நாம் அண்ட் லக்ஷ்மி அரவ் அண்ட் வி ஹவ் பேக் டுவர்ட்ஸ் முன்சியாரி அண்ட் டிராஃபிக். இதெல்லாம் முடிஞ்சு ரிட்டர்ன் சொல்லி முன்சியாரி வில்லேஜுக்கு போய் பார்த்துட்டு ஆத்தர் திரும்பி வந்துட்டாரு. இதுதான் அவர் முன்சியாரி வில்லேஜ்லேருந்து மிலம் கிளேஷியருக்கு எப்படி போனார், மிலம் கிளேஷியர் எப்படி பார்த்துட்டு ரிட்டர்ன் எப்படி வந்தாருன்னு சொல்லி நம்ம ஆத்தர் வந்து ஒரு அவருடைய ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகேவா, உங்களுக்கு ஒரு இந்த ஸ்டோரியில் இருக்கிற ஆத்தரில் ஒரு சொல்ல யாரெல்லாம் கேரக்டர் வந்துக்கான சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு வந்து அதிஷ் தேஷ்மந்த், இவர் தான் நம்ம ஆத்தர். இவர் தான் வந்து ட்ராவலர் போயிட்டுருக்காரு எங்கள் மிலம் கிளேஷியருக்கு. மிஸ்டர் ரேரி அப்படின்ற யார் பார்த்தோம், கேவிஎம் அதாவது குமாங் மண்டல் விகாஸ் நிமாங்கோட மேனேஜர் வந்து மிஸ்டர் ரேரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கேள்லாம் யார், இவர் தான் வந்து ரேரியோட ஃபாதர் கேள்லாம். நம்மளுடைய ட்ரெக்கிங் கைடு இவர் தான், இவருக்கு 65 வயசு ஏற்கனவே பார்த்தோம். பூட்டியா ட்ரேடர்ஸ் அப்படின்னா அந்த ட்ரேடர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே முன்சியாரி வில்லேஜில் வந்து வாங்குறப்ப அந்த ட்ரெக்கிங் தேவையான பொருள் வாங்குறப்ப ஒரு என்ன சொல்லுது பஜாருக்கு போனோம், அந்த பஜாரில் இருக்கிற ட்ரேடர்ஸ் பேர் வந்து பூட்டியா ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி அப்படின்னு நம்ம போடுற பேர் வந்து லக்ஷ்மி. பர்ஃபு அண்ட் விஜிலு அப்படின்னா நம்ம போகிற வழியில் பார்த்த அந்த வில்லேஜ் பேர் பர்ஃபு அண்ட் விஜிலும். ஏற்கனவே அது ஒரு நொட்டேஷன் சொன்னோம், அவர் வந்து கோஸ்ட் வில்லேஜ்னு அந்த வில்லேஜ் ஒரு பேர் வச்சோம், ஏன்னா அங்கே மக்கள் யார் வாழ்னாலும் கோஸ்ட் வில்லேஜ் சொல்லணும். அதுக்கு ஒரு பூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி சொன்ன பூட்டி வந்து ஒரு ட்ரைப்ஸ், அவங்க வந்து அந்த கிராமத்தை அவங்க வாழக்கூடிய வில்லேஜ் பேர் வந்து பூட்டியா வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த இறங்கி சொல்லிட்டேன், இந்தியா சைனா வார் நடக்கிறப்ப ட்ரைட் ஸ்டாப் பண்ணால அந்த இடத்துல யாரும் ட்ரைட் பண்ணாலும் மக்கள் அந்த வில்லேஜ் விட்டு வந்துட்டாங்க, அதனால அபண்டன் வில்லேஜாக அது இருக்குது பூட்டியா. ஓகேவா, இதுதான் வந்து டு த லேண்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்ற ஸ்டோரியோட ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா திருப்பி இருக்கா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கூல் புக்கோட ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் பியிலேருந்து உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். அதே மாதிரி போயம் பார்க்க போகிறோம். என்னென்ன போயம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலிட்டரி ரிப்பேர் அப்படின்னு ஒரு போயம், அதே மாதிரி ஓ கேப்டன் மை கேப்டன் ஒரு போயம், அடுத்து இருந்த மூணு போயம் தான் இன்னைக்கு நம்ம பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த போயத்தை பேஸ் பண்ணி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை சேர்த்து பார்த்துருவோம். போயத்தை உங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலிட்டரி ரிப்பேர் பார்க்க போகிறோம். இந்த சாலிட்டரி ரிப்பேர் அப்படின்னு யார் எழுதுனா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அந்த போய் வந்து சாலிட்டரி ரிப்பேர். இது வந்து ஒரு பார்த்த ஒரு லைஃப் இன்சிடென்ட்டை வந்து சொல்லியிருக்காரு யார், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிற, பிஹோல்ட் ஹேர் சிங்கிள் த ஃபீல்ட் யான் சாலிட்டரி ஹைலேண்ட் லேஷ் ரேப்பிங் அண்ட் சிங்கிங் பை ஹேர் செல் ஸ்டாப் ஹேர் ஆன் ஜென்டி பாஸ். ஆத்தர் வந்து இப்போ ஒரு ட்ரக் ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கப்ப அங்கே என்ன செய்யணும், ஒரு லேடி வந்து என்ன சொல்றது தனியா ஒரு ஃபீல்டு அப்படின்னா ஒரு விவசாயம் பண்ணுற இடத்துல தனியா லேடி நிக்கிறாங்க. யோன் அப்படின்னா பியான் சாலிட்டரி ஹைலாண்ட், அந்த ஹைலாண்ட் அப்படின்ற இடத்துல வந்து அந்த லேடி நிக்கிறாங்க. ஹைலாண்ட்ல ஸ்காட்லாண்ட் சொல்லுவாங்க நெறி ஏரியாவை, அந்த ஸ்காட்லாண்ட் வந்து லேடி வந்து தனியா வந்து ஃபீல்டில் வந்து ஒரு லேடி நிக்கிறாங்க. ரீப்பிங் அண்ட் சிங்கிங் பை ஹெர்செல் ஸ்டாப் ஹேர் ஜென்ட்லி பாஸ். ரீப்பிங் அண்ட் சிங்கிங் பை ஹெர்செல் அங்க இருக்க அந்த கிரெயின்ஸ்ல வந்து கெட்டிக்கிட்டே பாடிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த லேடி. அப்ப யாராவது கிராஸ் பண்றப்போ என்ன சொல்லுவாங்க, ஆத்தர் சொல்றாரு இல்ல இல்ல நீ நில்லுங்க, யாராவது கிராஸ் பண்றப்ப நில்லுங்க, இல்ல ஏதோ சத்தமெல்லாம் போங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த லேடி வந்து ஒரு சென்சிட்டிவா பாடிட்டு இருக்கப்ப யாராவது கிராஸ் பண்றாங்க அப்படின்னா அது அப்படியே நின்றுவாங்க. அதனால ஆத்தர் சொல்றாரு நீங்க வந்து ஒண்ணு சைலண்டா போங்க, இல்லைன்னா இங்கே நில்லுங்கன்னு சொல்லி அந்த சைடு அவர் அந்த வழியில போறவங்களை வந்து நிறுத்தி ஆத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அலோன் ஸ்டிக் அட் அண்ட் பைண்ட் த கிரெயின் அண்ட் சிங்ஸ் ஆர் எ மெலகோனி ஸ்ட்ரெயின். என்ன சொல்றாங்கன்னா அந்த லேடி வந்து தனியா வந்து என்ன சொல்றது அங்க இருக்க கிரெயின் வந்து அறுத்து மொத்த மொத்தமா கட்டிட்டு இருக்காங்க. மெலகோனி ஸ்ட்ரெயின் பாக்குறதுக்கு இனிமையான ஒரு பாடல் அங்க லேடி பாடி அந்த வேலை செஞ்சுக்கிட்டு அந்த லேடி பாடிக்கிட்டு இருக்காங்க. ஓ லிசன் ஃபார் த வேல் ப்ரொஃபோன் இன் ஓவர்ஃபிளிங் வித் சவுண்ட். இந்த வேல் அப்படின்னு என்ன சொல்லணும், அந்த இருக்க ஸ்காட்லாண்ட் பார்த்தீங்கன்னா வேலி ஒரு வேலி பகுதி சொல்லுவாங்க. அந்த வேலினா நம்ம நார்மலாக தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமவெளி பகுதின்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது மீனிங் பார்த்தீங்கன்னா அந்த சமவெளி பகுதின்னு சொல்றது வேலி அப்படின்னு சொல்லுவோம், வேல் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓவர் ஃப்ளோயிங் வித் சவுண்ட் அப்படின்னா அந்த லேடி பாடக்கூடிய பாட்டு வந்து அந்த இடம் முழுக்க அப்படியே என்ன சொல்றது ஃபுல்லாக பரவி இருக்கு. அந்த லேடி எங்க அந்த சிங்கிளா வந்து ஃபீல்ட்ல வந்து பாடிட்டு இருக்குது, கிரெயின்ஸ் வந்து கட் பண்ணி பாடிட்டு இருக்கு நமக்கு அப்படி தெரியுது. ஓகேவா,
நோ நைட்டிங்கால் டிட் எவர் சேன் மோர் வெல்கம் நோட்ஸ் டு வேரி பேன். இந்த நைட்டிங்கல் அப்படி மீனிங் பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த அரேபியன் சைடில் பார்த்து நைட் வந்து என்ன சொல்றது, நல்ல ஒரு இனிமையான பாடல் வந்து லேடிஸ் பாடுவாங்க, அது பேர் நைட்டிங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த லேடி பாடக்கூடிய பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, அதை விட நல்லா பெட்டராக இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இனிமையாக இருக்கு. ஆஃப் ட்ராவல் சம் ஷேடி ஹாண்ட் அமாங் அரேபியன் சன்ஸ். எப்படி இந்த அரேபியல் போனீங்க அப்படின்னா, அங்கே இந்த மாதிரி லேடிஸ் வந்து என்ன சொல்றாங்க, இந்த நைட்டிங்கல் பாடுவாங்க. அதை விட என்ன சொல்றது, இது பார்க்கறதுக்கு இந்த லேடி பார்க்கறது அழகா பாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆத்திரம் கம்பேர் பண்றாரு. எங்க அந்த அரேபியன் சாங் சான்ஸ பார்க்கக்கூடிய அந்த நைட்டிங்களோட நம்ம இந்த சாலிடர் என் சாலிடர் வந்து கம்பேர் பண்றாங்க. வாய்ஸ் சோ த்ரில்லிங் நெவர் வாஸ் ஹியர் இன் த ஸ்பிரிங் டைம் ஃப்ரம் த குக்கூ பேர்ட் பிரேக்கிங் த சைலன்ஸ் ஆஃப் த சி அமாங் தி ஃபாரஸ்ட் ஹைபிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, அந்த வாய்ஸ் அவங்க பாடக்கூடிய அந்த லேடி பாடக்கூடிய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு த்ரில்லிங், பார்க்கறதுக்கு த்ரில்லிங்காக இருக்கு. அதே மாதிரி அந்த குக்கூ பேர்ட் அப்படின்னு குயில் பாடுற மாதிரி சவுண்ட் நல்லா அருமையா இருக்கு. பிரேக்கிங் த சைலன்ஸ் ஆன் சீன் அப்படின்னா அந்த அவங்க பாடக்கூடிய சத்தம் வந்து சுத்தி இருக்க இழக்கக்கூடிய சைலன்ஸ் வந்து அப்படியே என்ன சொல்றது காத்துல அப்படியே கொண்டு போகுது. அவங்க தி ஃபாரஸ்ட் ஹெப்ரிட்ஸ் அப்படின்னா, அந்த ஹெப்ரிட்ஸ் மீனிங் என்னன்னா குரூப் ஆஃப் ஃபைனன்ஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் தாண்டி போய் அவங்களோட வாய்ஸ் வந்து நல்லா சத்தமா கேட்குது அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து ஒரு ஓமையப்படுத்தி சொல்றாரு. வில் நோ ஒன் டெல் மீ வாட்ஸ் இஸ் சிங் பெர்ஹாப்ஸ் த பிளான்டிவ் நம்பர்ஸ் ஃப்ளோ. பிளான்டி அப்படின்னு என்ன சொல்லுவாங்க மீனிங் பார்த்தீங்கன்னா, சேட் அப்படின்னு மீனிங் வரும். அவங்க என்ன பாடுறாங்க அப்படின்னு யாருமே எனக்கு சொல்லலை அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. மேபி என்ன இருக்கு ஆத்தர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, அவங்க ஏதாவது கஷ்டம் இருக்கும் போல அதனால அவங்க அப்படி பாடுறாங்க. ஃபார் ஓல்ட் அண்ட் ஹாப்பி ஃபார் ஆஃப் திங்ஸ் அண்ட் பேட்டர் லாங் அகோ. மேபி என்ன இருக்கலாம், பழைய ஏதாவது என்ன சொல்ல அவருக்கு கஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால தான் அந்த யங் சால்ட்ரி வந்து ரொம்ப வருத்தத்தோட பாடிருக்காங்க. இல்லை ஏதாவது இதுக்கு முன்னாடி சண்டை நடந்தால் அது ஏதாவது அவங்களுக்கு இழப்பு வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு ஆத்தர் வந்து இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறார். அட் இஸ் டைம் மோர் ஹம்பிள்லி ஃபெமிலியர் மேட்டர் ஆஃப் டுடே. இல்லைன்னா இன்னைக்கு சம்பந்தம் இன்னைக்கு ஏதாவது இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து இருக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. சம் நேச்சுரல் சாரோ லாஸ் ஆர் பெயின் தட் ஹேஸ் பீன் மேபி அண்ட் அகெயின். இதுக்கு முன்னாடி ஏதாவது நேச்சுரல் சாரோ அப்படின்னா யாராவது இறந்துருக்காங்க, அவங்களுக்கு நேசத்துக்கு யாராவது பிரிஞ்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு எதாவது வழி ஏதாவது அதனால அவங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்படின்னு ஆத்தர் வந்து சஜஷன் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் நினைக்கிறார். யாரு வில்லியம் பேர்ட்ஸோ நினைக்கிறாரு. வாட் எவர் த தீம் த மெய்டன் சாங் ஆஸ் இஃப் ஹேர் சாங் குட் ஹாவ் நோ எண்டிங். அதை என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லேடி சால்ட்ரு பாரு வந்து என்ன சொல்றது முடிவு இல்லாமல் அவங்ககிட்ட பாடிக்கிட்டே இருக்காங்க. ஐ சா ஹர் சிங் அட் ஹர் ஒர்க் அண்ட் ஓவர் த சிக்கிள் பெண்டிங் அப்படின்னா, இந்த சிக்கிள் அப்படின்னு என்னன்னா கருது அந்த ஒரு விதமான ஒரு டூல் வச்சிருப்பாங்க, பேர் சிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிக்கிள் பெண்டிங் வச்சு அறுத்துக்கிட்டே பாடிக்கிட்டே இருக்காங்க. முடிவு இல்லாமல் யாரு அந்த லேடி யங் சால்ட்ரு வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா, ஐ லிசன் மோஷன்ல ஸ்டில் ஆத்தர் வந்து அப்படி நகராமல் என்ன என்ன பாடுறான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இஸ் மவுண்டட் அப் த ஹில் சரி முடிஞ்சதுக்கப்புறம் ஆத்தர் கொஞ்சம் போதுன்னு மேலே மோட்டர் ஃபீல் மலை நோக்கி மேலே போயிட்டு இருக்காரு. த மியூசிக் இன் மை ஹார்ட் ஐ போர் லாங் ஆஃப்டர் டு ஹேர் இட் வாஸ் ஹியர் நோ மோர். இதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆத்தர் சொல்லலாம், இந்த மாதிரி எனக்கு கஷ்டம் தரக்கூடிய விஷயம்லாம் அதை வந்து போயிருச்சு இந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து அந்த என் சால்ட்ரி பாடுறத பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு போயம் எழுதியிருக்காரு வில்லியம் பேர்ட்ஸ்வொர்த். சைடில் உங்களுக்கு ஏபி ஏபின்னு போட்டிருக்கோம், இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரைமிங் வேர்ட் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆர் இட் சம் மோர் ஹம்பிள்லேயும் கொடுத்துருந்தேன், லே டே பெயின் அகெயின், இந்த வேர்டு சிம்லர் வருதுல ரைமிங், அதனால தான் ஏஏபிபி. இது மூணு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாங் எண்டிங் ஏ பி ஒர்க் பெண்டிங், இந்த எண்டிங் பெண்டிங் ஜிஜின்னு முடியுதுல, ஸோ அது சேமாக வருது. சாங் ஒர்க்ன்ற வேற வேற எழுத்துனால வேற யூஸ் பண்ணி ஏசி அது பிபின்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி லாஸ்ட் முடிக்கும் அந்த வேர்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன சொல்ற ரைமிங் வேர்ட்ஸ் வரும். இதை நீங்கள் கன்யூஸ் எல்லா போய் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா ஈஸியாக என்னன்னு புரிஞ்சிடும். ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அலிட்ரேஷன் பார்ப்போம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அலிட்ரேஷனா இன்சினியன் கன்சோனன் சவுண்ட் வந்து சேம் ஆகிற ஒரே ஒரு சென்டென்ஸில். ஓகேவா, இது வந்து பவல்ஸில் வராது, மற்ற எழுத்துல வரும். ஃபர்ஸ்ட் இதை கொடுத்து சிங் ஸ்ட்ரெயின் நோ நைட்டிங்கல் வெல்கம் வியரி அமாங் அரேபியன்லாம் அலிட்ரேஷன் வந்துருக்கும். அல்லூஷன் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கறது. அந்த ரெஃபரன்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யங் சால்ட் ஹைலாண்ட் லேஷ் அப்படின்னா இந்த ஹைலாண்டர் அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எங்கே ஸ்காட்லாண்டு சொல்கிறாங்க. அமாங் அரேபியன் சாங்ஸ் அப்படி கம்பேர் பண்ண சொன்னேன் உங்களுக்கு, அந்த சால்ட்ரி பார்க்கக்கூடிய சாங் எப்படி இருந்துச்சுன்னா அந்த அரேபியன் டெசர்ட்டில் வந்து அந்த நைட்டிங்கல் பாடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி உங்களை ஆத்தர் கம்பேர் பண்ண வச்சு உங்கள்கிட்ட சொன்னேன் உள்ளுக்குள்ள. அதுதான் அல்லூஷனுங்க. மெட்டாஃபர் பார்த்தோம், அது எம்பையர்டு ஸ்மைல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மெட்டாஃபர் வந்து ஒரு ஓவர் ஃபிளிங் சவுண்ட், ஒரு நார்மலாக நல்லக்கூடிய விஷயத்தை வந்து கொஞ்சம் என்ன சொல்ல ஆத்தர் வந்து நமக்காண்டி கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்கிறக்காண்டி என்ன சொல்கிறது பயாட்டிக் டேர்ம்ஸ் அங்கே யூஸ் பண்ணியிருப்பார். அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே நாள் உங்களை எக்ஸாம்பிள் கொடுத்துக்கோ, ஓவர் ஃபிளிங் வித் சவுண்ட் அப்படின்னா நார்மலாக வந்து அந்த சவுண்டு சொல்கிறது வந்து ஓவர் ஃபிளிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட்டி அவங்க சொன்னக்கூடிய அந்த சம்பவத்தை ஆத்தர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஓகேவா, இதோட நமக்கு எங்ஸ் முடிஞ்சு நமக்கு ஏன்னா அதுக்கடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓ கேப்டன் மை கேப்டன் டாபிக் பார்க்க போகிறோம். இந்த ஓ கேப்டன் மை கேப்டன் அப்படின்ற டாபிக் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, வால்ட் ஒயிட்மேன் அப்படின்ற ஆத்தர் எழுதியிருக்காரு. இதை எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னா,
ஆப்ரஹாம் லிங்கன் நமக்கு தெரியும். ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய பிரசிடண்டாக இருக்காரு. அவர் வந்து எப்படி வந்து சிவில் வார், அதாவது உள்நாட்டு கலவரத்தில் எப்படி வந்து அவர் அவருடைய பங்காற்றினார், அவர் எப்படி இறந்தார்னு சொல்லி அவர் இறப்பை பேஸ் பண்ணி வந்து ஒரு போயம் வந்து வால்ட் ஒயிட்மேன் வந்து எழுதியிருக்காரு. அந்த போயத்து பேர் ஓ கேப்டன் மை கேப்டன். உங்களுக்கு லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அந்த போயட்டிக் தேம்ப ஆரம்பிக்க, ஓ கேப்டன் மை கேப்டன் அவர் ஃபியர் ஃபார் ட்ரிப்பிஸ்டன் த ஷிப் ஹேஸ் வெக் எவர் ரேக் த பிரைஸ் வி ஷார்ட் இஸ் ஒன் த பார்ட் இஸ் நியர் த போர்ட் இஸ் நியர் த பெல்ஸ் ஐ ஹியர் த பீப்புள் ஆர் எக்ஸால்ட்டிங் வைல் ஃபாலோ ஐஸ் ஸ்டெடி கீழ் த வெசல் கிரிம் அண்ட் டேரிங். இந்த லைன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த போயட்டிக் டோனில் சொல்கிறாரு கேப்டன் கேப்டன் யாரை ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிறார், கேப்டன் நம்ம வந்து என்ன சொல்கிறது நமக்கு கஷ்டமான ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம ஷிப் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா சில்வார்த்தை ஷிப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்ற ஷிப் வந்து நல்லபடியாக என்ன சொல்கிறது எல்லாம் தாண்டி உள்ளே வந்து பிரைஸ் வி ஷார்ட் வென் அப்படின்னா சில்வார் நம்ம வென்றுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கார். யார் ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இந்த போர்ட் நியர் அப்படின்னா நம்ம போர்ட் இருந்தது எதை குடிக்காங்க அப்படின்னா அந்த சில்வார் வந்து முடிஞ்சு நம்ம உள்ள வென் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கோம். நமக்காண்டி தான் என்ன சொல்ல மக்கள்லாம் பெல்ஸ் ஐ ஹியர் த பீப்புள் ஆர் எக்ஸால்ட்டிங் உங்களுக்காண்டி தான் என்ன சொல்ல மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது உங்க வித்து ஃபாலோ ஐ த ஸ்டடி கீழ் அப்படின்னா நல்லா ஆர்வத்தோட மக்கள் உங்களுக்காண்டி எதிர்பார்த்துருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் மீனிங் வந்து இந்த பெல் அப்படின்ற மீனிங் பெல் எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்த என்ன சொல்ல பேண்ட் அடிச்சு நல்ல வரவேற்புக்கானு குறிக்கும். அதே சமயத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மோர்னிங் குறிக்கும் மோர்னிங் அப்படின்னா துக்கத்தனுசரிக்கான இந்த பெல் வந்து குறிக்கும். இந்த போய்டிக் பார்ட்டில் ரெண்டுமே குறிக்கும். பட் அடுத்த ஸ்டான்ஸ் போயத்தில் பார்த்து பேசேஜில் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, பட் ஓ ஹாட் ஹாட் ஆன் தி ப்ரீடிங் ட்ராப்ஸ் ஏர் ரெட் வேர் ஆன் தி டெக் மை கேப்டன் லைஸ் ஃபாலன் கோல்ட் அண்ட் டெட். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த போய்ட்டின் ஓ ஹாட் ஹாட்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து என்ன சொல்ல மூக்கில் வந்து ரத்தம் வந்து அவர் வந்து டெக்கில் வந்து இறந்து கிடக்காரு அப்படின்னு சொல்லி யார் நம்ம வால்ட் ஒயிட்மேன் சொல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அவருக்கு என்ன சொல்கிறது ரத்தம் வந்து அவர் வந்து இறந்து கிடக்காருன்னு சொல்கிறது தான் இந்த டோன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஓ கேப்டன் மை கேப்டன் ரைஸ் அப் அண்ட் ஹியர் த பெல் கேப்டன் எந்திரிங்க உங்களுக்கு எந்திச்சு நில்லுங்க உங்களுக்காண்டி தான் என்ன சொல்கிறது பெல் அடிக்கிறாங்க. ரைஸ் அப் ஃபார் யூ த ஃப்ளாக் இஸ் ஃபிளங் ஃபார் யூ த பெல் ஸ்டில் உங்களுக்காண்டி தான் கொடியேற்றப்பட்டிருக்கு உங்களுக்காண்டி தான் என்ன சொல்கிறது அந்த ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஃபார் யூ பக்கெட்ஸ் அண்ட் ரிபன் வேவரேட் ஃபார் யூ த ஷோர் கோடி உங்களுக்காண்டி தான் பக்கெட் எல்லாம் ரிப்பன்லாம் ரெடியாக வச்சிருக்காங்க கட் பண்ணுறக்காண்டி உங்களுக்காண்டி தான் என்ன சொல்ல ஷோர்ல வந்து கூட்டம் கடற்கரை வந்து மக்கள் அதிகமாக சேர்ந்துருக்காங்க. ஃபார் யூ தே கால் த ஸ்வேயிங் மாஸ் தர் ஈகர் ஃபேஸஸ் உங்களுக்காண்டி எல்லா பேரும் ஈகரா ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து நம்ம இறந்து போன நம்ம ஆப்ரஹாம் லிங்கனை பார்த்து இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹியர் கேப்டன் டியர் ஃபாதர் த திஸ் ஆம் பெனீத் யுவர் ஹெட் இட் இஸ் சம் ட்ரீம் தட் ஆன் தி டெக் யூ ஹவ் ஃபாலன் கோல்ட் அண்ட் டெட். ஓகேவா, அந்த கேப்டன் வந்து ஃபாதர் ஃபாதர்னு சொல்லி யார் ஆப்ரஹாம் லிங்கன் நம்ம ஆத்தர் சொல்லிட்டு அவர் கை அந்த டேபிள் வந்து கையை வச்சு கீழே வச்சு அவர் கை மேலே தலை வச்ச மாதிரி ஆத்தர் வந்து இறந்து கிடக்கார். யார் நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் வந்து இறந்து கிடக்காது. அதை பார்த்து ஆத்தர் வந்து அழுகையோடு இந்த சாங் அவருக்கு சொல்கிறாரு. ஆத்தர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, மை கேப்டன் டஸ் நாட் ஆன்சர் ஹிஸ் லிப்ஸ் ஆர் பேல் அண்ட் ஸ்டில் மை ஃபாதர் டஸ் நாட் ஃபீல் மை ஆம் அண்ட் ஹி ஹேஸ் நோ பல்ஸ் ஆர் வில். அதாவது நான் இந்த மாதிரி பேசிட்டுருக்கேன் பேசிட்டு இருக்கப்போ கேப்டனுக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டிருக்காரு. அவருடைய லிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது பேல் அப்படின்னா காஞ்சி போயிருக்கு, ஸ்டில்னா அமைதியாக இருக்காரு. மை ஃபாதர் டஸ் நாட் ஃபீல் மை ஆம், நான் அவர் போய் தொடுறேன் என்னுடைய ஆமை ஃபீல் பண்ணனா எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை எனக்கு ஆன்சர் பண்ணல. ஹேஸ் நோ பல்ஸ் ஆர் வில் அப்படின்னா அவர் கையில் எந்த ஒரு அந்த கையில் பல்ஸ் பார்ப்பாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை, அவர் உயிரும் இல்லை. இந்த ஷிப் இஸ் ஆன்கர் சேஃப் அண்ட் சவுண்ட். ஷிப் அப்படின்னு என்ன சொல்லும் அப்படின்னா அந்த சிவில் வாரில் வந்து வின் பண்ணி போயிருக்கேன், ஆன்கர் சேஃப் அப்படின்னா சிவில் வாரில் வந்து வின் பண்ணிட்டாங்க. அண்ட் சவுண்ட் அண்ட் வாயேஜ் க்ளோஸ்ட் அண்ட் டன் போன வின் பண்ணி வாயேஜ் முடிஞ்சு அப்படின்னா அந்த வாயேஜ் எதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா சிவில் வாரை வந்து ஒரு பயணத்தோட ஆத்தர் வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஃப்ரம் ஃபியர்ஃபுல் ட்ரிப் அப்படின்னா அந்த ஃபியர்ஃபுல் ட்ரிப் வந்து சிவில் வார சொல்கிறாங்க. தி விக்டர்ஷிப் கம்ஸ் இன் வித் அப்ஜெக்ட் ஒன், கஷ்டப்பட்டு இந்த விக்டர்ஷிப் அந்த ஷிப் வந்து எதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா சிவில் வார் நடந்துக்கிறது ஃபியர்ஃபுல் ட்ரிப்னு சொல்கிறாங்க. ட்ரிப்பு வந்து என்ன சொல்கிறது வின் பண்ணி இந்த சிவில் வார் வந்து வின் பண்ணி ஆத்தர் வந்து வின் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் லிங்கன் பற்றி பெருமையாக பேசுகிறது. ஆனால் ஆப்ரஹாம் இதெல்லாம் கேட்க முடியாமல் இறந்து கிடக்காரு. ஏன் அப்படின்னா அவர் அசாசினேட்டர் கொல்லப்பட்டார், அதனால் அவருக்கு இறந்து கிடக்க வச்சு இந்த ஆத்தர் வந்து ஆத்தர் ஒரு போய் இதில் எழுதியிருக்காரு. எக்ஸால் ஓ ஷோர் அண்ட் ரிங் ஓ பில் ஓ ஷோர் அண்ட் ஓ ரிங் ஓ பெல் பட் ஐ வித் மோன்ஃபுல் ட்ரீட் வாக் த டெக் மை கேப்டன் லைஸ் ஃபாலன் கோல்ட் அண்ட் டெட். இந்த மாதிரி போயட்டிக் டோனில் சொல்கிறப்ப எல்லா இதுவும் பாருங்கள், கடல் கரை பாருங்கள், ரிங் உங்களுக்காக அடிக்குது, எல்லா சவுண்டும் உங்களுக்காக கேட்குது, இருந்தாலும் எல்லா பேரும் உங்களுக்காண்டி என்ன சொல்கிறாங்க மோன் ஃபோன்லாம் துக்கப்படுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி கேப்டன் வந்து இறந்து கிடக்கிற ஆப்ரஹாம் லிங்கனை பார்த்து நம்ம வால்ட் வெயிட் பண்ண ஆத்தர் வந்து ஒரு அழகான வந்து இந்த போயத்தை எழுதி முடிச்சிருக்காரு. ஓகேவா, இதான் வந்து அவர் ஆப்ரஹாம் லிங்கன் கொல்லப்பட்டதை பேஸ் பண்ணி அவர் எழுதக்கூடிய ஒரு போயம் வந்து வால்ட் ஒயிட்மேன் அப்படின்ற டாபிக் போயத்தை நம்ம ஆத்தரை எழுதி நமக்கு கொடுத்துருக்கா. இதோட ஓ கேப்டன் மை கேப்டன் போய் நமக்கு முடியுது. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஃபியூரா ஸ்பீச் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆல்ட்ரேஷன் பார்ப்போம், வெதர் வி ஒன்
போர்ட் பீப்புள் வைல் வெசல் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அலட்ரேஷன் அப்படின்னா இனிஷியல் கன்சனன்ட் சவுண்ட் வந்து ஒரு சென்டென்ஸில் காமனாக வர்றது, ஓகேவா? இதில் வந்து வெவல்ஸ் வராது. ஸோ வெதர் வி, ஏன் உங்களுக்கு ஒவ்வொரு நான் ரிப்பீட் பண்ணுறேன்னா, திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனப்பாடம் பெற அலட்ரேஷன் அப்படின்ட்டு. அல்யூஷன் அப்படி சொல்லியிருக்கோம், ரெஃபரன்ஸ் பண்ணுறது. இங்கே ரெஃபரன்ஸ் எதை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபாதர் கேப்டன் அப்படின்ற ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஃபாதர் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் சொல்லியிருக்கேன், ஃபாதர் ஹியர் ரெஃபர்ஸ் டு ஆப்ரஹாம் லிங்கம், அசாசின் இஸ் ஆப்ரஹாம் லிங்கம் அண்ட் தி விக்டரி ஆஃப் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ரெஃபர் த்ரூ தி போயம். ரெண்டு என்ன சொல்றாங்க, ஆப்ரஹாம் லிங்கன் ஃபாதராகவும் அவர் கொல்லப்பட்ட அசாசினை வந்து என்ன சொல்றது, அவர் கொல்லப்பட்டதுக்கப்புறம் அந்த விக்டரி அமெரிக்கன் சோல் வின் பண்ணது வந்து அந்த ஷிப் வந்து சேர்ந்துச்சு, அதை கம்பேர் பண்ணி அல்யூஷனாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெட்டாஃபர்னு சொல்ற இம்பேர்ட் ஸ்மெல், அஸ் லைக் இங்க வரல இருந்தாலும் ஒரு நார்மல் நடக்கூடிய சம்பவத்தை வந்து ஒரு மேற்படுத்தி சொல்றதுக்காண்டி ஆத்தர் யூஸ் பண்ற வந்து மெட்டாஃபர் யூஸ் பண்ணாங்க. இங்க ஓ கேப்டன் மை கேப்டன் அவர் ஃபியர் ஃபுட் ட்ரிப் பிஸ்டன் சிவிலார் முடிஞ்ச வந்து ஒரு ஃபியர் ஃபுட் ட்ரிப்னு சொல்லி ஒரு ஒரு வேர்ட்ஸ் வந்து நம்ம இம்பேர்ட் பண்ணி சொல்றதுக்காண்டி ஆத்தர் யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நாலு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து அனாமஃபோரா பாத்தீங்க அப்படின்னா ஆடி சொல்லியிருக்கேன், சக்சஸ் கிளாஸ்லயே வேர்சஸ்லயே வந்து இனிஷியல் வேர்ட்ஸ் இல்ல ஃப்ரேசஸ் வந்து ரிப்பீட் ஆனால் அது அனாமஃபோரா. இங்க வந்து தி தி ஃபார் யூ ஃபார் யூ இந்த வேர்ட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, ஓகேவா? இது சக்சஸிவ் சென்டென்ஸ்ல வந்திருக்கு, சக்சஸிவ் வெர்சஸ்லயும் இந்த மாதிரி தீதின்னு ரிப்பீட் ஆயிருக்கு, அதை பாத்துக்கோங்க. ரிப்பீட்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல இருந்து ஒரு வேர்ட் ரிப்பீட் ஆயிடுச்சு அந்த பேர் ரிப்பீட்டேஷன் சொல்லுவாங்க. கேப்டன் கேப்டன் ஹாட் ஹாட் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போஸ்டியர் அப்படின்னு யாரே சொல்லியிருக்கோம், ஒரு இல்லாத விஷயத்த என்ன சொல்றது பிரேக் பண்ணி அது என்ன சொல்றது டெத்தை வந்து குறிக்கிறது அப்போஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க யூஸ் பண்ற வேர்டு பாத்தீங்கன்னா ஓ ஹாட் ஹாட் ரைஸ் அப் ஃபார் யுவர் ஃபிளாக் இஸ் ஃப்ளாங், இந்த சென்டென்ஸ் வந்து அப்போஸ்டர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இது என்ன அப்போ அப்போஸ்டர் புரியணும் அப்படின்னா, நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு ஒரு டாப்பிக்ல வந்து ஒரு மாடல் போட்டிருக்கோம், அதில் போய் அப்போஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் நல்லா புரியும். இதை பேஸ் பண்ணி இன்னும் ரெண்டு மூணு போயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிளியராக உங்களுக்கு இந்த டாபிக் புரியும், ஓகேவா? இதோட வந்து நமக்கு ஓ கேப்டன் மை கேப்டன் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம எடுக்கிற டாபிக் பார்த்தோம் எர்த் அப்படின்ற ஒரு போயம். இந்த போயத்தை யார் எழுதிருக்காங்க அப்படின்னா கேலல் இப்ரான் அப்படின்ற ஒரு லெபனானை சேர்ந்த ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. இந்த போயத்தில் எதை சொல்ல வந்தார் அப்படின்னா, எர்த்தோடைய தன்மைகளை பார்த்தா பூமியோட தன்மையை பற்றி அவர் பேசுகிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஹவு பியூட்டிஃபுல் யூ ஆர் எர்த் அப்படின்னு, எவ்வளோ அழகான பூமினி, அண்ட் ஹவு சப்ளைன் அப்படின்னா எவ்வளோ ஒரு என்ன சொல்றது அடக்கமான பூமினி, ஹவு பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ் டு தி லைட் அண்ட் ஹவு நோபிள் இஸ் சப்ளைன் டு தி சன். என்ன ஒரு என்ன சொல்றது ஒபீடியன்ஸ் அப்படின்னா ஒத்துக்கிறது, சப்ளைம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எர்த்தோட தன்மைகள் வந்து அவர் பொயட்டிக் டைம்ல சொல்றாரு. ஐ ஹாவ் வாக்ட் ஓவர் யுவர் பிளேஸ், உன்னுடைய அந்த பூமியில வந்து நினைச்சு உன்னுடைய பிளைன்ல நடந்திருக்கேன். ஐ ஹவ் கிளைம்பிட் யுவர் ஸ்டோனி மவுண்டைன், உன்னுடைய மலைத்தொடர்கள் நான் ஏறி இருக்கேன். ஐ ஹவ் டிசெண்டட் இன்ட்டு யுவர் வேலி, உன்னுடைய வேலியை சமவெளி பகுதி வந்து நான் நடந்திருக்கேன். ஐ ஹவ் என்டர் இன்ட் யுவர் கேவ்ஸ், உன்னுடைய குகைகளை நான் போயிருக்கேன் அப்படின்னு ஆத்த வரிசையை சொல்லிட்டு வரப்ப மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு, பிளைன்ஸ்ல என்ன பார்த்தா அப்படின்னா டிஸ்கவரி யுவர் ட்ரீம், உன்னுடைய கனவுகள் நான் பார்த்தேன். அந்த மவுண்டைன் ஐ ஹவ் அட்மேட் யுவர் ஸ்பெண்டர் பிரசன்ஸ்னா ஸ்பெண்டருக்குன்ற மீனிங் பார்த்தா மெக்னிஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். மலைகள் வந்து உங்களுடைய என்ன சொல்ல ஒரு பிரம்மாண்ட காட்சியை நான் பார்த்துருக்கேன். அண்ட் இந்த வேலி ஐ ஹவ் அப்சர்வ் யுவர் ட்ராங்குலிட்டி அப்படின்னா ட்ராங்குலிட்டி அப்படின்னா பீஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய மலை சவாளிப்பதில் வந்து பார்க்கறதுக்கு உன்னோட அமைதியை நான் பார்த்துருக்கேன். இந்த கேவ்ஸ் ஐ ஹவ் டச் மை ஐ ஹவ் டச் யுவர் மிஸ்டி, அதே குகையில் பார்த்தீங்கன்னா உன்னுடைய என்ன சொல்றது உன்னுடைய மிஸ்டி வந்து நான் என்ன செய்யறோம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பூமி வந்து என்னென்னலாம் உன்னுடைய பூமியோட சிறப்புன்னு சொல்லி ஆத்தர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வர்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ ஆர் தி மவுத் அண்ட் லைஃப்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டி. எட்டர்னிட்டின்னு என்ன சொல்லணும், முடிவில்லா வாழ்க்கை எட்டர்னிட்டி சொல்லுவாங்க. அந்த முடிவில்லா வாழ்க்கையுடைய மவுத் அண்ட் லிப்ஸா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாரு. ஸ்டிங்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் ஆஃப் டைம்னா காலத்தோட அந்த ஃபிங்கர்ஸ்னா விரல்களா நீங்க இருக்கீங்க பூமி, த மிஸ்டி அண்ட் சொல்யூஷன் ஆஃப் லைஃப். அதே மாதிரி மிஸ்டியும் சொல்யூஷன் நீங்க இருக்கீங்க இந்த லைஃப் நீங்க இருக்கீங்க. ஹவு ஜெனரஸ் யூ ஆர் இயர்த் அண்ட் ஹவு ஸ்ட்ராங் இஸ் யுவர் ஏர்னிங் ஃபார் யுவர் சில்ட்ரன் லாஸ் பிட்வீன், எவ்வளோ நீங்க ஒரு என்ன சொல்ல தாராள மனத பூமி, நீங்க எவ்வளோ என்ன சொல்றது உங்களுடைய குழந்தைகளுக்காண்டி நீங்க ரொம்ப என்ன சொல்றது கஷ்டப்படுறீங்க. த யுவர் சில்ட்ரன் லாஸ் பிட்வீன் தட் விச் தே ஹவ் அட்டைன் அண்ட் வா அண்ட் தட் விச் தே குட் நாட் அப்டைன், உங்களுக்காண்டி என்ன சொல்றாங்க பூமி உங்க சில்ட்ரனுக்காக நீ எவ்வளவு அக்கறையோட இருக்கீங்கன்னு சொல்லி பூமியோட தன்மைகளை பத்தி ஆத்தர் வந்து ஒரு பெருமையா வந்து போயட்டிக் டோன்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. வி பியர்ஸ் யுவர் போசம் வித் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஸ்பேஸ், அதாவது பூமி என்ன சொல்றாருன்னா உன்னுடைய பூசம் அப்படின்னு என்ன சொல்லலாம், செஸ்ட் பதில் ஹார்ட் பொதித்தம் பூசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதை வந்து நாங்க என்ன செய்யறோம் கத்தியினாலையும் ஆர்வ மார்க்கலையும் நாங்க என்ன சொல்றோம் பியர்ஸ் அப்படின்னா துளைச்சிருக்கோம். ஆனா யூ அண்ட் யூ ட்ரெஸ் அவர் ஊன்ஸ் வித் ஆயில்ஸ் அண்ட் பால்ஸ், பதிலுக்கு நீங்க பூமி எனக்கு என்ன தந்துறீங்க அப்படின்னா எங்களுடைய ஊண்டுக்கு வந்து ஆயில்னாலையும் பால்சம்னாலையும் என்ன சொல்லி நீங்கள் ரிப்பீட் பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு வந்து ரிப்பே ரீபே பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி பூமி வந்து பெருமையாக பேசார். அண்ட் அது வி பிளான் யுவர் ஃபீல்ட் வித் ஸ்கல்ஸ் அண்ட் போன், பூமி வந்து உங்களை வந்து நினைச்சது மண்டை ஓடுகள் இந்த போன்ஸ் வச்சு நினைச்சது மக்கள் வந்து புதைப்போம்ல அதை பேஸ் பண்ணி சொல்றாரு. இந்த மாதிரி உங்களை நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பூமிக்கு நான் கொடுத்துருக்கேன், ஆனால் பூமி எனக்கு நீ என்ன ரிப்பேர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அண்ட் ஃப்ரம் தம் யுர் இயர் சைப்ரஸ் அண்ட் வில்லோ ட்ரீஸ், ரெண்டுமே வந்து மரத்தை குறிக்கக்கூடிய சைப்ரஸ் அண்ட் வில்லோ ட்ரீஸ் மரத்தை சொல்லுவாங்க ரிட்டர்ன் நீங்க எனக்கு இதை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி
ஜெனரோசிட்டி, பூமியோட ஜெனரோசிட்டி ஆதரந்த இடத்த எம்பசைஸ் பண்ணுறாரு. இப்போ எம்டி அவர் வேஸ்ட் அண்ட் போசம் அண்ட் யூ வில் ஃபில் அவர் த்ராஷிங் ஃப்ளோர்ஸ் வித் வீட்ஸ் வீட்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது உன்னுடைய பூமியோடைய எம்டி ஸ்பேஸ் என்ன சொல்றேன், எங்களுடைய மொத்த குப்பையை வந்து உங்களால் நாங்கள் போட்டு மூடி இருக்கோம், ஆனால் பதிலுக்கு நீங்கள் எனக்கு என்ன சொல்றது வீட்ஸ் நல்ல கோதுமையாக எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி பூமியோட தன்மைகளை வந்து ஆத்துல வந்து கொஞ்சம் போயட்டிக் டவுனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் ஒயின் ப்ளஸ் வித் கிரேப்ஸ், அது மட்டும் இல்லாமல் கிரேப்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒயின் எங்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க பூமி அப்படின்னு சொல்லி எர்த் வந்து பெருமையாக ஆத்தர் பேசுறாரு. We excite your element to make canons and bombs, but out of our element you create lilies and roses. அதாவது உங்களுடைய பூமியிலிருந்து இருக்கக்கூடிய எலமெண்ட் பேஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்கிறோம், நிறைய ஆயுதங்கள் சேர யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் நீங்கள் பதிலுக்கு எனக்கு என்ன தரீங்க, நீங்கள் எங்கள் எலமெண்ட் யூஸ் பண்ணி என்ன செய்றீங்க அப்படின்னா எங்களுக்கு நெல்லிஸ் ரோஸ் நிறைய நீங்கள் கொடுக்கீங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். ஹவு பேஷன் யூ ஆர் எர்த் அண்ட் ஹவு மெர்சிஃபுல், எவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, எவ்வளோ இறக்க குணம் இருக்கீங்க நீங்கள். அண்ட் யூ ஆர் அண்ட் ஆட்டம் ஆஃப் டஸ்ட் ரைஸ்ட் பை த ஃபீட் ஆஃப் த காட் வேர் ஹி ஜாயின் ஃப்ரம் ஜேர்னிட் ஃப்ரம் த ஈஸ்ட் டு த வெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். நீங்கள் யார் அப்படின்னு இந்த எர்த் சொல்கிறப்ப நீங்கள் வந்து ஆட்டம் ஆஃப் டஸ்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சு பிக் பேங் தியரியில் வந்து சின் டஸ்ட்லேருந்து தான் வந்து வேர்ல்டு டெவலப் ஆயிருக்கு, யூனிவர்ஸ் டெவலப் ஆயிருன்னு சொல்லுவோம். அந்த ஆட்டம் வந்து எர்த்தோட ஆத்தரிங்க கம்பேர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காடோட ஃபீட்டு நீங்கள் எங்கே ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் அந்த யூனிவர்ஸ் ட்ராவல் பண்ணுடைய காடுலேருந்து ஃபீட் அவருடைய காலில் விழுந்து தூசிலேருந்து நீங்கள் வந்துருக்கீங்கன்னு சொல்லி எர்த் வந்து பெருமையாக பேசுகிற ஆத்தர் இந்த இடத்துல. ஓகேவா, கடைசி முடிக்கிறப்ப ஹூ ஆர் யூ எர்த் அண்ட் வாட் ஆர் யூ, நீ யார் நீங்க என்ன அப்படின்னு சொல்லி சொல்றப்ப ஒவ்வொரு வேர்டா சொல்ற, யூ ஆர் ஐ எர்த் நீ தான் நான், அண்ட் யூ ஆர் மை சைட் அண்ட் மை டெஸ்கிரிம் நீ தான் என்னுடைய பார்வை என்னுடைய எல்லாமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. யூ ஆர் மை நாலேஜ் அண்ட் மை ட்ரீம் நீ தான் என்னுடைய அறிவும் என்னுடைய கனவும். யூ ஆர் மை ஹங்கர் அண்ட் மை தர்ஸ் நீ தான் என்னுடைய பசியும் என்னுடைய தாகமும். யூ ஆர் மை சாரோ அண்ட் மை ஜாய் நீ தான் என்னுடைய துக்கமும் நீ தான் சந்தோஷமும். யூ ஆர் த பியூட்டி தட் லவ்ஸ் இன் மை ஐஸ் நீ தான் ஒரு ஒரு அழகு என்னோட கண்ணுடைய இருக்கக்கூடிய அழகு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. த லாங்கிங் இன் மை ஹேட் த எவர் லாஸ்டிங் லைஃப் இன் மை சோல் யூ ஆர் ஐ எர்த் நீ தான் என்ன சொல்றது நான் என்னுடைய நான் தான் நீ அப்படின்னு சொல்லி எர்த்தை வந்து தன்னோட கம்பேர் பண்ணி சொல்றேன். ஆத்தர் ஹேட் இட் நாட் பீன் ஃபார் மை பீயிங் யூ வுட் நாட் ஹாவ் பீன், அதாவது நீ இல்லை என்றால் எங்களுடைய அந்த எர்த் மக்கள் வந்து வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லி எர்த்தை வந்து ரொம்ப பெருமையாக வந்து ஆத்தர் நமக்கு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு இது புரியும் அப்படின்னா திருப்பி என்ன ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ முன்னாடி போய் ஒவ்வொரு லைன் பிள்ளை என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஈச் லைன் ஒரு போயத்தில் முக்கியம், ஒரு சிம்பிள் லைனை கொடுத்து நமக்கு இது என்ன எந்த போயத்தில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. திருப்பி ஒருக்கா பாருங்க, இதை ஃபுல்லாக படிச்சுட்டு ஸ்கூல் புக்காக ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் புரியும். இதோட நமக்கு எர்த்தோட போயம் முடிஞ்சு, அதில் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டுக்காங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அல்ட்ரேஷன் பார்ப்போம். இதில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அல்ட்ரேஷனை வந்து இனிஷியல் கன்சனன்ட் சவுண்ட் வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து அது பேர் அல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இங்கே டிஸ்கவர் ட்ரீம்ஸ் சொல்கிறோம், டிடின்னு வந்திருக்கு, ஹவு ஸ்ட்ராங் இஸ் யுவர் ஏர்னிங் ஒய் வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அல்ட்ரேஷன் ரிப்பீட்டாக இருக்குது. பெர்சானிஃபிகேஷன் ஆடி சொல்லியிருக்கோம், உயிரற்ற ஒரு பொருளுக்கு ஹியூமனோட கேரக்டர் கொடுக்குற பேர் தான் பெர்சானிஃபிகேஷன். இங்கே வந்து யூ ஆர் த மவுத் அண்ட் லிப்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டி, அதாவது பூமின்ற உயிரற்ற பொருளுக்கு மவுத் அண்ட் லிப்ஸ் மனிதன் கூடிய அந்த மவுத் அண்ட் லிப்ஸ்ன்ற வேர்டை வந்து இங்கே பூமி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் ஆஃப் டைம் அப்படின்றது அதுவும் அதே தான், ஃபிங்கர்ன்ற வேர்டு வந்து மனிதன் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல அந்த எர்த்து கம்பேர் பண்ணியிருக்கோம். அப்படியே ஆக்சிமரம் பார்த்துருக்கோம், ஆக்சிமரம்னா ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ஆப்போசிட் அதாவது கான்ட்ரடி வேர்ட் சைட் பை சைடு வரப்போ தான் ஆக்சிமரம் சொல்லியிருக்கோம். ஓ ஓ ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன ஆக்சிமரம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மிஸ்ட்ரி அண்ட் சொல்யூஷன், மிஸ்ட்ரினா புதிர்னு சொல்லுவோம், சொல்யூஷன் புதிருக்கு விடைன்னு சொல்லுவோம், ரெண்டுமே வேறு வேறு வேர்ட் ஆனால் ஒரே சென்ஸில் சைட் பை சைட் வந்திருக்காங்க, அதனால இது வந்து ஆக்சிமரம் வந்திருக்கு. ஓகேவா, அனமஃபோரம் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். இனிஷியலாக ஒரு சென்டென்ஸில் இந்த வேர்டோ இல்லை ஃப்ரேஸோ வந்து சக்ஸஸிவ் க்ளோஸ்லேயோ சக்ஸஸிவ் வர்ஸ் ரிப்பீட் ஆகிற வந்து நமக்கு அனமஃபோரம் சொல்லுவோம். இங்கே ஐ ஹவ் ஐ ஹவ்னு ரிப்பீட்டாக இருக்குது, ஆன் தி ஆன் ரிப்பீட்டாக இருக்குது, தி தி ஹவ்னு சொல்லி நமக்கு ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ இது அனமஃபோரம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ரிப்பீட்டேஷன் பார்த்துருக்கோம். ரிப்பீட்டேஷனில் ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு வேர்டு ரிப்பீட் ஆகிறது ரிப்பீட்டேஷன் இருக்கும். இங்கே ஹவ் ஹவ் ஐ ஹவ் ஐ ஹவ் இந்த வேர்ட் ரிப்பீட்டாக இருக்கல, ஸோ இதுதான் ரிப்பீட்டேஷன் இந்த போயத்தை கொடுத்தது. இதோட வந்து நமக்கு எடுத்து முடியுது. இப்போ நம்ம எடுத்த டாபிக் பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் 2018 சிசிஎஸ்சி ஃபோர் விஏஓ குரூப் ஃபோர் கம்பேர்மெண்ட் எக்ஸாமில் என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகி நம்ம பார்ப்போம். இன் விச் போயம் டூ யூ ஃபைன் த ஃபாலோயிங், ஸோ லைன் கொடுத்து எந்த போயத்துக்கு கேட்டிருக்காங்க. இட் இஸ் இன் பை சைஸ் தட் யூ வின் ஆர் ஃபெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த போயத்தில் வந்து ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் பாருங்க. இங்கே ஓ கேப்டன் மை கேப்டன் இந்த சால்ட் ரிப்பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டு போயம் ஓ கேப்டன் மை கேப்டனும் இந்த சால்ட் ரிப்பர் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஈஸியாக ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், மிஸ் ரெண்டு ஆப்ஷன்ல தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ரெண்டு போயத்தோட லைன் நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் அதாவது எலிமினேட் பண்ணுற ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அதுக்கு வால்ட் ஒயிட் மேன் ஓ கேப்டன் மை கேப்டன் இஸ் எ டேஷ் ரிட்டன் ஃபார் தி டெத் ஆஃப் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த டேஷ்ன்ற வேர்டு எங்கே பார்த்தீங்கன்னா என்ன எழுதினார் பார்த்தீங்கன்னா சோனட் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஒரு போயம் வந்து 14 லைன் இருக்கிற சோனட் சொல்லுவோம், பேலட் அப்படின்னா ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க, எப்பிக்னா பெரிய புராணம் சொல்லுவாங்க, டைரேஜ் அப்படின்னா ஒருத்தவங்க இறந்தவங்களுக்காண்டி அவங்க துக்கத்தை
சொல்ல அனுசரிக்கிறக்காண்டி ஒரு போயம் எழுதுறப்ப தான் டிஐஆர்ஜி டயர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் டயர்ஜ் தான் வரும். இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓ கேப்டன் மை கேப்டன் அந்த போயம் முடிஞ்சப்ப அந்த ஆப் ஆத்தர் இருக்கிற வால்ட் ஒயிட் அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்லுவாங்க இந்த டயர்ஜ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணி தான் ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஸ்கூல் புக்கெலாம் ஈஸியாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓ கேப்டன் மை கேப்டனில் வந்து லைன் கேட்டிருக்காங்க, த ஷிப் இஸ் ஆங்கர்ட் சேஃப் அண்ட் சவுண்ட், இட்ஸ் வாய்ஸ் க்ளோஸ் லண்டன், ஃப்ரம் ஃபியர்ஃபுல் ட்ரிப் த விக்டர் ஷிப் கம் என் வித் ஆப்ஜெக்ட் ஒன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லைன் வந்து எந்த போயத்துலேருந்து வர சொல்கிற கேட்குற விட்டுப்பட்டு, வாட் இஸ் த வால்ட் ஒயிட்மேன் ரெஃபர் பை ஆப்ஜெக்ட் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஒன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி வால்ட் ஒயிட்மேன் அவருடைய போயத்தில் சொல்லியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த போயம் எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கம் வந்து சிவில் வாரில் வந்து வின் பண்ணிட்டாரு, இருந்தாலும் அவர் அசாசினேட்டர் கொல்லப்பட்டார், அதை பேஸ் பண்ணி நம்ம ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு. இங்கே ஆப்ஜெக்ட் ஒன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த சிவில் வார் வந்து வின் பண்ணுற பேர் தான் ஆப்ஜெக்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாயேஜ் ஷிப்போட வாயேஜையும் சிவில் வாரையும் ரெண்டையும் லிங்க் பண்ணி ஆத்தர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஒன் அப்படின்ற மீனிங் என்னன்னா, அந்த சிவில் வாரோட முடிகிற பேர் தான் ஆப்ஜெக்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். விச் நேஷனல் டஸ் த போயட் கேலல் கெப்ரான் பிலாங் டு? இந்த கேலல் பிரான் இதில் பார்த்தோம் அப்படின்னா, எர்த்துன்ற நம்ம போயத்தோட ஆத்தர் தான் கேலல் பிரான். இது எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் போய முடிகிறப்ப அந்த கேலல் பிரான் பற்றி சொல்லியிருப்பாங்க, அதில் வந்து அவர் லெபனிஸை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த போயத்திலே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் 88 பி. ஓகேவா, இதான் வந்து நமக்கு இந்த டாபிக் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த டாபிக் நல்லா படிச்சிங்கன்னா இதோட அதேபடியான கொஸ்டின் தோட்ட கேட்குவாங்க, நீங்கள் அதேபடியான மார்க் ஸ்கோர் பண்ணலாம். திருப்பி உங்களுக்கு நல்லா இது புரியணும் அப்படின்னா வீடியோ திருப்பி இருக்கா பாருங்கள், பார்த்துட்டு ஸ்கூல் புக்கை படிங்க. படிச்சுட்டு என்ன சொல்லுதுங்க, ஒவ்வொரு தடவை நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறையா பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிளாஸ் ஆன்லைன் அகாடமி.